Hi, this is T. Chakravarti, father of C. Aditya. C. Aditya joined the Fiji in the 8th standard as a classroom program. Initially, when he started, he was a little bit nervous, I would rather say, because he used to see the students performing very well in the class. Then his teachers in the Fiji encouraged him to learn more and then practice more, by which he can also improve. So that gave him a confidence. And when he wrote the Big Bang test in 9th standard, he was able to do well. And then he was able to, from there on, he went one scale up and up and up, and now he is here. And for us, achievements, I would like to credit the Fiji for all the encouragement that they have given him, and also the guidance which they have provided all along, which helped him to excel in his studies. And also in the pandemic, they helped him not to lose the focus and kept him busy with all the necessary exercises and then practice test and so on and so forth, by which he was able to attend the exams with more confidence, and he had the more rigor, and he worked hard for that as well, so that he can achieve in his studies. Thank you. இணைத்தல் இணைந்திருக்கும் இந்து தமிழ் திசை இணைய வாசகர்களே, இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் எங்களது NDRF மற்றும் இதை படுத்திக் கொண்டிருக்கும் ஃபிட்ஜி அவர்களுக்கு மூலமாக உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 12 நாள், இது 4ஆம் வாரம், 12வது நிகழ்வு. வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சோம் 3 வாரத்துக்கு முன்னாடி. எப்படி கடகடவென்று மலமளவென்று இது போய்கொண்டிருக்கின்றது தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகள் பல்வேறு துறைகளிலிருந்து சந்தேகங்கள் கொட்டி கொண்டிருக்கின்றன. நான் எப்படி ஒரு விஞ்ஞானி ஆவது, நான் எப்படி வந்து டிஆர்டிஓல சேர்றது, நான் எப்படி ISRO இந்த காலேஜில் சேர்வது, கேள்விகள் கேளுங்கள் ஒரே ஒரு மந்திரத்தை வந்து இன்றைய விருந்தினர் அன்னைக்கு விதைத்தார். அவருக்கே தெரியும் 4 வாரத்துக்குள் எவ்வளவு கேள்விகள் எழுந்துள்ளது. நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கு விடையையும் தந்துவிட்டு சிலதை அவரிடம் கேளுங்கள் என்று விட்டுவிட்டு சென்றிருக்கார்கள். ஆகவே இன்றைய நம்முடைய உரையாடக்கூட இருக்க விருந்தினரை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் மட்டும்தான். இவர் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். இருந்தாலும் இன்று புதிதாக இணையத்தில் வந்திருப்போருக்கு மட்டும் ஒரு பதிவாக ஒரு சிலரை மட்டும் சொல்லிவிட்டு மீதியை உங்களுக்கு விட்டு விடுகிறேன். இவர் ஹீ இஸ் அ மல்டி பர்சனாலிட்டி, ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், டெக்னிக்கல் லீடர், குட் ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், குட் ஆரேட்டர், ரைட்டர், மனிதாபிமானம் படைத்தவர். இதற்கெல்லாத்துக்கும் மேலாக 2 யான், சந்திராயன், மங்கள்யான், இதை நிர்வகித்து இந்தியாவுக்கு கொடுத்து சந்திராயன் மேன், மங்கள்யான் மேன்
மூன் மேன் என்று அழைக்கப்படக்கூடிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, உங்களுக்கு அவரை கூகுளில் தேட வேண்டும் என்றால் 3K கோவை கோதவாடி கிணத்துக்கடவு என்று போட்டால் ஒரே பெயர் தான் வரும். அதற்கு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை மட்டும்தான் இந்த இடத்தை சார்ந்தவர். இவர் தன் இவர் பிறந்ததோ 1958. இவர் இவரோட ஸ்கூலிங் எல்லாம் கோயம்புத்தூர்ல கோதவாடி அந்த கிணத்து கடவுல வந்து முடித்துட்டு பிஇ எம்இ டாக்டரேட் இதெல்லாம் முடிச்சுட்டு 1982 he is joining his career. 1982 he is joining his ISRO, initial days. ISRO வந்து 1982 to 2004 அவரோட ஸ்பேன். ISRO பல்வேறு துறைகளில் அங்க பல்வேறு இன்சாட் 2A, இன்சாட் 2B இது எல்லாத்தையும் முடிச்சு he became a deputy project director for INSAT 2C, promoted as a mission director for all INSAT machines. படிப்படியாக படிப்படியாக அவர் படி அதாவது ஆகாயத்தை தொட வேண்டும் என்றால் படி ஏறிக்கொண்டே இருக்கிறார், இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கிறார். 2004 இருந்து 2010 வரைக்கும் he is the project director for Chandrayaan 1. 2011 இருந்து 15 வரைக்கும் program director. 2015 இருந்து 18 வரைக்கும் இஸ் த டைரக்டர் ISRO. இதற்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் பல விருதுகளை இவர் வாங்கியதனால் என்னவோ தெரியவில்லை, இன்று பல விருதுகளை கொடுப்பதற்கு இவர் மட்டும்தான் வேணும் என்று இவர் கேலண்டர் டேட்டுக்காக காத்துக்கொண்டிருக்கும் பல உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கிறது. இவர் வாங்கின விருதுகள் எல்லாற்றுமே நீங்க கூகுள்ல இருக்கு. ஆனால் உயரிய விருதான பத்மஸ்ரீ 2016 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு கேரியர் இருந்தா தான் இந்த மாதிரி அவார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ த ஹையஸ்ட் அவார்ட் பத்மஸ்ரீ கிடைச்சிருக்கு. ஸோ இதற்கு வந்து நம்ம இருந்தே ஒரு கைதட்டலை கொடுத்து விட்டு இதுதான் இவருடைய உயரிய விருது. இவருக்கு பெருமையோ இல்லையோ இந்தியாவுக்கு இது பெருமை என்று நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா பத்மஸ்ரீ ஆஃபர் பண்ணும் பொழுது அவருக்கும் பெருமை நாட்டுக்கும் பெருமை. இவர் ஏன்னா வெளியில போகும்போது பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தான் இன்னைக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இதை தவிர ISRO கிட்டத்தட்ட ஒரு 6-7 அவார்டு வாங்கியிருக்காங்க. அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டாக்டரேட் மட்டுமே 4 நிறுவனங்கள் கொடுத்திருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி, MGR யூனிவர்சிட்டி. இவரை சேட்டலைட் மேன் என்று சொல்வார்கள். லோகா சேட்டலைட்டை எப்படி நம்ம நிறுவனம் இவருக்கு தகர் இவரே என்னைக்கும் புதுமையை கொடுக்கணும்னே நினைத்துக் கொண்டிருப்பவர். எப்படியாச்சும் ஒரு புதுமையை கொடுக்கணும். டெய்லி நீங்க எப்படி வந்து வெபினாருக்குள்ள வர்றீங்களோ அவர் வந்து டெய்லி பல்வேறு வெபினாருக்கு போய்கிட்டு இருக்கார். நம்ம ஒரு வெபினாருக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இன்ஸ்பிரோ வெபினார் சீரீஸ் பை ஃபிட்ஜி அண்ட் NDRF வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அவர் பல வெபினாருக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொல்லிட்டு ஹி இஸ் ஹாப்பிங் பிட்வீன் வெபினார்ஸ். இத்தகைய விருந்தினர் இந்த NDRF மூலியமாக இந்த கிட்டத்தட்ட 11 பேரையும் 10 பேரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல இது வந்து அடுத்த கடைக்கோடியில் இருக்கும் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய மாணவனுக்கும் போய் சேர வேண்டும், நாளைய தினம் விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர் எடுத்த இந்த ஒரு இது வந்து தான் இன்னைக்கு என்னமோ தெரியல. மோடிஜி வந்து நேத்தே சொன்ன கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருந்து நகர்ந்து சயின்டிபிக் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஒரு இதை கொண்டு வர வேண்டும். நம்முடைய அடுத்த சந்ததியினர் நிறைய சயின்டிஸ்ட் ஆக வேண்டும் என்றதற்காக மத்திய அரசாங்கம் இந்த ஒரு சயின்டிபிக் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு பாலிசியை நிறுவ உள்ளது. அதற்கு இவர்களெல்லாம் கொடுத்த ஊக்கம், இவர்களெல்லாம் வெளிக்காண்பித்த எக்ஸாம்பிளர்லி தேர் ஆக்சுவலி அதாவது இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இப்ப கவர்மெண்ட் பாலிசி பண்ண போறாங்க. அந்த பாலிசி வந்த உடனே இவங்களுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி கேக் வாக் ஃபார் தெம். இன்னைக்கு வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவரை க்ளூ எடுத்துக்கிட்டு ஒரு அரசாங்கத்துக்கே நிறைவேச்சிருக்கார். ஆகவே இந்த ஒரு தருணத்தில் நான் பேசாமல் அவரை உள்ளே கொண்டு இன்னைக்கு ஒரு சஸ்பென்ஸோட நான் சொல்லிடுறேன். இன்னைக்கும் அவரு வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போதும் படித்துக் கொண்டிருக்கும் போதும் புதுமைகளையே புதைத்துக் கொண்டிருந்தார்.
இன்னைக்கும் இந்த இதுல ஒரு சஸ்பென்ஸோட தான் அவர் உள்ள வர்றார். உங்களுக்கு நிறைய விஷயங்களை அவர் சொல்லட்டும். அவரை நான் உள்ளே அறைக்குள் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சார் மாலை வணக்கம். மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். களம் உங்களது, விளையாடுங்கள் சார். நன்றி ராஜ்குமார் அவர்களே. அவங்க சொன்ன மாதிரி இந்து அவர் வந்து ஆங்கில இந்துவில் இருந்தபோதும் கூட கோயம்புத்தூர் 2008 ஆரம்பிச்சது அந்த பயணம் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு பல தளங்கள் அதில் முக்கியமாக இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த தளமாக அடுத்த கட்ட விஞ்ஞானிகள் உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப இந்த மயில்சாமி அண்ணாதுரையினுடைய முகம் தெரிஞ்சதுக்கு காரணம் ஊடகங்கள் வழியாத்தான் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைன்னு தெரியுது. இப்ப இந்த மயில்சாமி அண்ணாதுரையும் ஊடகமும் சேர்ந்து அது கூட பிட்ஜியும் சேர்ந்தது அடுத்த கட்டமாக நிறைய பேரை இந்தியாவில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு அவங்க சொன்ன மாதிரி அரசாங்கமும் இப்ப முன்னெடுத்து இன்னும் அடுத்த முறை கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த 12 நிகழ்வுல முதல்லயே வந்து நான் பேசினேன். நீங்க சரியா கவனிச்சுட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு முக்கியமான தகுதியாக சில அறிவியலுக்கு ஆராய்ச்சிக்கு வரணும் அப்படின்னா கேட்டுங்க அப்படின்ட்டு. அப்படி வரும்பொழுது இந்த அறிவியல் பயணம் அப்படிங்கிறது ஒரு புத்தாக்க பயணம். அறிவியல் பயணத்துல வந்து புதுசா இருக்கும். அதாவது எந்த வேலைக்கு போனாலும் கிட்டத்தட்ட நேத்திக்கும் அன்னைக்கு அடுத்த நம்ம வித்தியாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்படி இல்லை, 36 இருந்தேன், அதை தாண்டியும் கூட 2-3 ஆயிடுச்சு, இன்னும் 10 இருந்தாலும் கூட புதுசா அதான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை, அதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அறிவியல்ல இருக்கு. அதை சொல்ல முயற்சிக்கிறேன். இன்றைக்கும் இந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான சில அறிவிப்புகள் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு உங்களுடன் சேர்ந்தவர்களை, இப்ப நாங்களே பேசிட்டு இருக்கிறத தாண்டி 3 வந்து பேசுவாங்க. நீங்க உங்களுடன் சேர்ந்தவர்கள் அவர்கள் என்ன, உங்களுக்கு உங்களுடைய அண்ணன் அக்கா இருந்தா எப்படி இருப்பாங்களா, அவங்க வந்து அவங்களும் சொல்லுவாங்க என்ன அவங்க எப்படி இருக்கிறாங்க. அதாவது இப்ப வந்து அறிவியல் துறையில் இருக்கிறாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. இப்ப நாங்க முடிஞ்ச நான் வெளி வந்துட்டேன், பணிமுறை வந்தவன் சொல்றதை விட அவர்களும் சொல்வார்கள். இதையெல்லாம் சேர்த்து நீங்க சரியா போகணும். இதுவரைக்கு முதல்ல சொன்ன மாதிரி எப்படி ஒரு சின்ன நோட்புக் எடுத்து வச்சு நீங்க குறிச்சுக்குன்னு சொல்றீங்களோ அதை வந்து நீங்க பார்த்து அப்படியே எழுதின அவசியம் இல்லை. மனசுல தோன்றது அப்பப்ப கிறுக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்னால் அது உதவும். அதுக்காக தான் சொல்றேன், இந்த புத்தகம் இந்த 12 நீங்க வச்சது கண்டிப்பாக உங்களுக்கு பின்னால் ஒரு விஞ்ஞானியா நீங்க வரும்பொழுது அந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பா உதவும். அது எப்படிங்கிறது பின்னால் நான் காமிக்கிறேன். எனக்கு நடந்துகளுக்குது, உங்களுக்கு நகடும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல முயற்சிக்கிறேன். இப்போ நான் வந்து சில PPT பேசிட்டு அப்புறம் திரும்ப நாம கேள்வி பதிலுக்கு வருவோம். கேள்வி பதிலுக்கு எனக்கு உதவியாகவும் கூட இன்னொருத்தர் வருவாங்க, அது ஒரு நல்லா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா திரும்ப நான் சொல்றது, இது மாதிரி ஒரு நிகழ்வு இன்னும் 25 கழிச்சு 25 கூட இல்லை, இன்னும் 5-10 கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் மற்றவங்க வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் நாங்கள் பண்றது. ஊடகங்கள் இது கண்டிப்பாக தந்து இந்து தமிழ் திசை எல்லா பக்கமும் தமிழ் ஒழிக்கணுங்கிறாங்க. அது நிலவிலும் செவ்வாயிலும் சூரியனிலும் தமிழ் ஒழிக்கணும்னு ஒரு இது தமிழால் நாம் இணைவோம் அப்படிங்கிற பொழுது அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எங்களுக்கு இருக்கு. ஆனால் அதுக்கு சில தகுதிகள் இருக்கு, சில இது இருக்கு, எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறக்க நான் முயற்சி பண்றேன். இப்போ Are you able to see the screen? Yes, sir. It's visible. Please go ahead. Okay, yeah. Now, இப்ப வந்து research as a career option, ways and means. அப்படிங்கிற அந்த தலைப்பு மட்டும் இருக்கு. அந்த தலைப்புல பின்னாட ஒன்று பார்க்கறதுக்கு எல்லாம் கருமையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது எப்படி அதை வந்து நம்ம கலர்ஃபுல்லா மாத்துறது அப்படிங்கறதான் நம்ம பேச போறோம். 11 அவங்க சொல்லிட்டாங்க. பல துறைகள், ஒரு துறையில் பல துறைகள் அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல கெமிஸ்ட்ரியிலிருந்து பல அறிவியல் துறைகள், மருத்துவத்துறைகள், மருத்துவர்கள் என்னென்ன ஆராய்ச்சிகள், இராணுவத்துறையில் ஆராய்ச்சிகள், பல துறைகள் தொட்டுட்டாங்க அவங்க, இல்லையா? இப்போ என்னன்னா இதை வந்து ஆராய்ச்சியே ஒரு கேரியர் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போக முடியுமா? ஒரு இன்ஜினியர் போறதா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போறது, டாக்டரா போறதை தாண்டி ஆராய்ச்சியே ஒரு எடுக்கமோ அப்படின்னா என்னன்னா எந்த துறைக்கு போனாலும் ஆராய்ச்சியாக இருக்க முடியும். மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி பண்ண முடியும், கெமிஸ்ட்ரியில் ஆராய்ச்சி பண்ண முடியும், பல துறைகள் ஆராய்ச்சி பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அது முக்கியம்.
அதை தாண்டி இப்பவும் கூட இப்போ இந்து தமிழ் தேசிய பண்ணதுன்னு கூட எப்போ நார்மலாக பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறது. வித்தியாசமாக பண்ணாதுக்கான ஆராய்ச்சிகள் அதற்கான தொழில்முறைகள் வேணும் இல்லையா? அதே மாதிரி எல்லா துறைகளிலும் அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி போகும்பொழுது அதை வந்து அதையே தொழிலாக எடுத்துட்டோம்னா வேஸ்ட் அண்ட் மீன்ஸ் இருக்க முடியுமா, ஒரு மனிதனால் வாழ முடியுமா அப்படிங்கிறக்காக கேட்டுட்டு போகிறப்போ. இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு 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 நிமிஷம் போகக்கூடிய ஒரு வீடியோ பாருங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்களுக்கு கடைசியில் நான் சொல்றேன் என்ன அப்படிங்கிறது. இப்ப நான் இதை விளக்க மாட்டேன், இதை வச்சா நீங்க புரிஞ்சு ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா கடைசியில் சொல்ல வர்றேன். அதேதான் அந்த சந்திரயான் ப்ராஜெக்டுக்கு என்ன டைரக்டரா நியமனம் பண்ணிருக்கேன். இது ஒரு சின்ன சின்ன பிட் தான் ஒரு மூவியில. பட் அதனுடைய அர்த்தம் என்னன்னு பல பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கல, புரியலனாலும் ஒண்ணு இல்லை, கடைசியில் நான் சொல்ல முயற்சிக்கிறேன். அது நீங்க புரிஞ்சவங்க நீங்க புரிஞ்சதும் நான் சொல்றது சரியானு பாருங்க, புரியாதவங்கள் அது சரியாது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கட்டம் அது அங்கங்க சிறு சிறுசா கொண்டு வரேன். இப்போ நீங்க என்ன பண்ணா அங்கங்க என்ன எல்லாரும் இங்கிலீஷ் ஆங்கிலம் புரியும், அதுக்காக உச்சு பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து ஒரு குகையிலிருந்து ஆழ்ந்து வந்தான், அதாவது சிம்பன்சி குரங்க மாதிரி வந்தான் அப்படிமாங்க. அங்கிருந்து வந்து 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 மேலே வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்க வந்து இன்னைக்கு மனிதன் இது மாதிரி இருக்கிறான், நான் ஒரு பக்கம் உட்காந்துருக்கேன், நீங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க, அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறீங்க. இப்ப ஆக்சுவலா இந்த சமயத்துல உலகத்தின் பல இடத்துல இருந்து கூட பேச போறாங்க, அவங்களும் எப்படி பேசுறாங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா இன்வென்ஷன்ஸ், அதாவது ஆராய்ச்சின்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த ஆராய்ச்சியில மூன்று அங்கங்கள் இருக்கு. ஒன்னு இன்வென்ஷன், புதுதாக அதை கண்டுபிடிக்கிறது. டிஸ்கவரி, டிஸ்கவரினா முதல்ல ஏதோ இருக்கு அதை புதுசாக அதை வந்து நம்ம கண் தெரிந்து கொள்வது, அதுதான் டிஸ்கவரி அப்படிங்கிறது. இது ரெண்டையும் சேர்த்து வர்றது இன்னோவேஷன். அது மூணு மூணு கட்டங்கள். இப்போ வந்து ஆராய்ச்சி அப்படிங்கிறது மூன்று கட்டங்களில் வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, டிஸ்கவரிங்கிறது பியூர் சயின்ஸாக இருக்கலாம், இன்வென்ஷன் அப்ளைட் சயின்ஸாக வரலாம், இன்னோவேஷன் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இன்வென்ஷன். அது மாதிரி வச்சுக்கங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் ஹோல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் முதலாக சமீபத்தில் தான் அதனுடைய படத்தை எடுக்க முடியுது என்ன அப்படிங்கிறத, அதனுடைய கருந்துளைக்கு சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை இப்போ சமீபத்தில் தான் படம் எடுக்க முடிஞ்சுது. இது டிஸ்கவரி. ஓகே, அந்த டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பணம் செலவு வேண்டியிருந்துச்சு. பின்னால் பார்த்தா தெரியும் இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கும் கூட நிறைய பணங்கள் நிறைய பேர் செஞ்சுதான் பண்ண முடிஞ்சது. ஸோ இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி, மணி இஸ் ஸ்பெண்ட் டு ஃபைன் சம்திங் நியூ, புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஆராய்ச்சியில் அது மாதிரி வரும். அப்போ இது மாதிரியான ஆராய்ச்சிகள் தனி மனிதன் பண்ணுவது கொஞ்சம் கஷ்டம். அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கம் நிறைய இஸ்ரோ மாதிரி ஒன்று ஃபண்ட் பண்ணால் தான் பண்ண முடியும், ஒரு பாது ஒன்று புரிஞ்சுதான். ஆனால் இன்னோவேஷன், மணி இஸ் மேட் பை புட்டிங் டுகெதர் வாட் ஆல்ரெடி ஹேஸ் பின் இன்வென்டட், முதல்லயே அதை இன்வென்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி பண்ணுறது, புரியுதா? இப்போ அது மாதிரி டிஸ்பிளே, ஒரு மாதிரி டிஸ்பிளேஸ் இருந்துச்சு, டச் ஸ்க்ரீன் இருந்துச்சு, ஃபோன் இருந்துச்சு, எல்லாம் சேர்ந்து ஐஃபோன்கார முதல்ல மூணையும் சேர்த்து கொண்டு வந்தான், கோட்டு கொண்டு வரும்போது இது மாதிரி வந்துச்சு இப்போ. ஓகே, பெரிய இன்னோவேஷன், அது நிறைய மணி அவங்க ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. பண்ணாங்க அதை மூணையும் சேர்த்து ஒரு இன்னோவேட்டிவா எப்படி கொண்டு வந்தது, கொண்டு வரும் பொழுது இன்னொரு பெரிய ஒரு படைப்பு வந்துச்சு. இப்போ அது மாதிரி பழைய நிறைய மாதிரி இன்னோவேஷன் நிறைய வரும். ஓகே, இது வந்து இப்ப வந்து அதே மாதிரி இப்ப வந்து நான் பேசுறோம் அப்படின்னா நம்ம பேசுறது இது வந்து ஒரு காலத்துல நான் 2008 இஸ்ரோல நாங்களும் நாசாக்காரங்க அவங்க 2004-08 வரைக்கும் இந்திய சந்திரயான்ல வந்து இந்தியாக்காரன் மட்டும் இல்லை, இந்தியாவின் பலர் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள், உலக அளவில் பல அறிவியலாளர்கள்லாம் சேர்ந்து நம்ம அந்த திட்டம் பண்ணணும். அப்போ அவர்களுடன் உரையாடுவதற்கு நாங்கள் இது மாதிரி வெபினார் வச்சு வெப் எக்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அது பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ அதை தாண்டி, அதாவது அது மாதிரியான நாசா இஸ்ரோ மாதிரி அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க தாண்டி ஒவ்வொரு வீட்டுக்கு இது வந்துடுச்சு, கொண்டு வந்துட்டாங்க. தட் இஸ் இன்னோவேஷன், புரியுதா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்போ வந்து அது நீங்கள் வந்து பழைய நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படியெல்லாம் இருந்துச்சு, அதை தாண்டி இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. தட் இஸ் அனதர் இன்னோவேஷன். ஸோ இதனுடைய இது என்ன அப்படி சொல்கிற அப்படின்னா இன்னோவேஷன் இஸ் நாட் இன்வென்ஷன், பட் இட்ஸ் அபவுட் புட்டிங் த அவைலபிள் டெக்னாலஜி இன் டு பெட்டர் யூஸ் டு கிரியேட் வேல்யூ, சாரி, பிஸ்னஸ் அண்ட் சோசியல் இம்பாக்ட். இது இதெல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த இது இருக்குவாங்க. சோசியல் இம்பாக்ட் வெரி வெரி முக்கியம் இப்போ இந்த இன்னோவேஷன், இல்லைன்னா அந்த இன்னோவேஷன் நிற்காது, புரிஞ்சுக்குதா? இப்போ இப்போ வந்து நிறைய எஜுகேஷனுக்கு இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த வெபினார் உதவுது இல்லையா? ஸோ தட்ஸ் கம் இட் இஸ் கான் எவ்ரிவேர், எவ்ரி செல்ஃபோன் இப்போ எல்லாரும் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.
இப்போ ஸோ ஆராய்ச்சிங்கிறத வந்து இந்த மூணில் இருக்கும். நான் மூணில் எதில் வேணாலும் பண்ணலாம், அது அதுக்காக சொல்ல முயற்சிக்கிறேன். இப்போ இப்போ இந்த 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 இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன இது அப்படின்னா, ஒன்று வந்து பார்வையாளன், இவன் வந்து ட்ரெயின் போயிட்டே இருக்கு, இன்னொன்று ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கிறான். இன்னொன்று இந்த பொண்ணு ஜாலியாக அதை ஜேர்னி பண்ணுது அதில், புரியுதா? என்ன அப்படின்னா, எல்லாரும் இன்வென்ட் பண்ணுறாங்க இன்வென்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குற மாதிரியும், டிஸ்கவரி பண்ணுறாங்க அதை பார்த்து நான் மகிழ்கிற மாதிரியும் இந்த ஏக்கமாக இருக்கு இல்லையா, அதுக்கும், அதாவது இங்கே அவங்க எல்லாரும் பயணிக்கிறாங்க வெளியில் வந்து பார்த்துருக்கிறான் ஒரு ஏக்கம், அதை தாண்டி அந்த பயணத்திலேயே கலந்துக்கிறது, அந்த பயணத்தோடு இருப்பது, அதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி ஆராய்ச்சிகளை பற்றி பேசுகிறத தாண்டி ஆராய்ச்சிகளை நாம் இறங்க முடியுமா? நிறைய பெட்டிகள் இருக்குது, எல்லா பெட்டியும் நாம் இப்போ பார்க்கலாம், ஆனால் ஏதோ ஒரு பெட்டியில் ஏதோ ஒரு சீட்டில் தான் நாம் ஏறி உட்கார முடியும், ஆனால் அந்த பயணத்தை பண்ண முடியும். ஆராய்ச்சி என்ற பயணத்தை நாம் பண்ணணும் அப்படின்னா ஆராய்ச்சி அந்த அது மாதிரி இந்த ட்ரெயினில் போகிறதுக்கும் ட்ரெயினை பார்க்கறதுக்குள்ள வித்தியாசம் தான். நம்ம இப்போ இது 11-10 நாள் நான் பார்த்துட்டோம், 11-ஆவது நாள் வந்து இப்போ இந்த நான் ட்ரெயினில் ஏற போகிறேன்னா இல்லை ட்ரெயினை பார்த்துட்டே வாழ்நாள்லாம் நின்றுக்கு போகிறேன்னா அப்படிங்கிற அந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய நிலைமையில நீங்கள் இருக்கிறேன்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஒரு இதுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். நான் சொல்லணும்னு புரியுதா? ஆராய்ச்சிக்கு நான் எந்த துறைக்கு போனாலும், ஆசிரியரிலிருந்து புரியுதா, நீங்கள் அதாவது விவசாயத்திலிருந்து விண்வெளி வரை எல்லா துறையிலும் ஆராய்ச்சி பண்ண முடியும். சரியா புரிஞ்சுங்க, விவசாயம் முதல் விண்வெளி வரை எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சியாளனாக இருக்க முடியும். ஆனால் ஆராய்ச்சியாளனாக போவதற்கு சில வழிமுறைகள் இருக்கு, அது அதைத்தான் இவங்க இந்த இப்போ காலகட்டத்தில் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு, நாங்களும் சொல்ல முயற்சிக்கிறோம், அதைத்தான் சொல்ல கொண்டு வர்றப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆராய்ச்சி ஒரு தொழிலாகவே எடுத்துட்டு பணியாகவே தொழில் அப்படின்னு பண்ணலாம், அது வந்து என்னவா இருக்கும், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு பணியாக இருக்கலாம், தொழில் முனைவராக கூட இருக்கலாம். ஆராய்ச்சியும் அது மாதிரி கூட பண்ண முடியும். ஓகே, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அதையே ஒரு தொழிலாக வச்சு அதிலிருந்து நிறைய கொண்டு வந்தாங்க, அதுவும் பண்ண முடியும், இந்த காலத்தில் பண்ண முடியும். ஆனால் முக்கியமானது எல்லாருமே சொன்னதுதான், சொன்னதை திருப்பி நான் சொல்ல முயற்சிக்கிறேன், முக்கியமானது விருப்பம். ஓகே, இந்த பேஷன் டிஷேர் அதில் போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், விருப்பம் மட்டும் இருந்தால் பார்த்தாது அதுக்கான சில தகுதியான அடையணும், ரெண்டு தான், இது ரெண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடைய முடியும். ஆனால் அப்படி வந்துச்சுன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ வந்து 2-3 நாளைக்கு முன்னே குருவாயூரப்பன் வந்து பேசினார் இல்லையா, பிட்ஜியில் இது பண்ணிட்டு, ஆக்சுவலாக அவரும் எங்கூட ரெண்டு நாளைக்கு முன்னே என் கூட பேசினார், அவங்க வீட்டில் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காங்க. ஏன்னா அவர் ஒரு விஞ்ஞானிக்கு அதுக்கான வருமானம் இருக்குமா? இப்போ இன்ஜினியரிங் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் படித்து மேலே வர்றதுக்கும், ஒரு சயின்ஸில் போயிட்டு அல்லது இன்ஜினியரிங்கில் இருந்துட்டு கூட சயின்டிஸ்டாக வந்தால் இந்தளவு வருமானம் இருக்குமா, வளர்ச்சி இருக்குமா அப்படிங்கிறலாம் இருக்கு. ஆனால் இது என்ன முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படின்னா, வருமானம் அப்படிங்கிறது ஒன்று, அதை தாண்டி வளர்ச்சி இருக்குமா ரெண்டாவது, அதாவது போனதும் ஒன்று வருதும் ஆனால் உன்னால் வளர முடியுமா ஒன்று, அப்புறம் இந்த வளர்ச்சியை பார்த்து சமுதாயம் உன்னை எப்படி மதிக்குதா, அதுவும் முக்கியம் மனிதனுக்கு. இது எல்லாம் தாண்டி எவ்வளவு நாளைக்கு அந்த பணியை நீ செய்ய முடியும், அது இன்னொன்று, புரியுதா? இது எல்லாம் சேர்ந்தது தான், வருமானம் இவ்வளவு, இப்போ 65 வருஷம், 68 வருஷம், 80 வருஷம், 85 வருஷம், கலாம் 86 வருஷம், புரியுதா, 90 வருஷம் இருக்கிற விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. ஆக இந்த வருமானம் என்பது 90 வருஷம் வரைக்கும் இருக்கும், வளர்ச்சி என்பது வளர்ந்துட்டே இருக்க முடியும். அதே மாதிரி சமுதாயத்தில் மதிப்பு சொல்ல வேணாம் உங்களுக்கு தெரியும் இப்போ, புரியுதா? அதனால வந்து மரமாக போகிறோம். ஓகே, அந்த வந்து அந்த விதை வந்து மரமாக வரும்பொழுது எந்த மரமாக வரணும், எப்படி வரணும், எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம், இதையும் பார்த்துக்கணும். ஆக என் ஒன்று விருப்பம், அந்த விருப்பத்துக்கேற்ற தகுதி, தகுதி வந்தால் பிறகு அந்த இது பதிவு ஆராய்ச்சிக்கு வந்தாலும் கூட வருமானம் இருக்குமா, வளர்ச்சி இருக்குமா, சமுதாயத்து மதிப்பு இருக்குமா, பணிக்காலம், இது எந்த துறைக்கும் பொருந்தும், எந்த துறைக்கும் பொருந்தும். வருமானம்ங்கிறது ஒரு பெட்டி கடை வச்சாங்க, தப்பா சொல்லல, ஒரு பெட்டி கடை வச்சா கூட வருமானம் வரும், ஆனால் வளர்ச்சி எந்த அளவு எவ்வளவு பேர் வளர முடியும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லையா. சில பேர் அம்பானி மாதிரி 1-2 வர்றாங்க, அப்படி எல்லாரும் வர முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் சமுதாயத்தின் மதிப்பு அப்படிங்கிறது இந்த இது முடிஞ்சாம இருக்கும், அடுத்த தலைமுறை நினைச்சு பார்க்குமா அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இவர்களே வந்து இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு அதே பணியை செஞ்சுட்டு இருக்க முடியும், இதெல்லாம் அதை கவனிக்க வேண்டியிருக்கு ஒன்று. இப்போ அடுத்த முறையாக வரும்பொழுது, இப்போ வந்து 8, 9, 10, 12 முடிச்சிட்டீங்க, 12க்கு மேலே தான் பார்க்குறோம் அப்போ. ஓகே, அப்போ வரும்பொழுது அண்டர் கிராஜுவேட் இருக்கலாம், கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், போஸ்ட் டாக்டரேட், ஓகே, அப்புறம் ஃபேக்கல்டி ரிசர்ச் டைரக்டர், இது மாதிரி ஒரு பக்கம் போகலாம். அதாவது எந்த இடத்திலுமே அடையிறீங்க அப்படிங்கிறது நான்கு, முக்கியமாக 4 இடமா சொல்லலாம். அதாவது அகாடமி யூனிவர்சிட்டியில் இருக்கலாம், இப்போ நோபல் பிரைஸில் வாங்கினா நிறைய பேர் யூனிவர்சிட்டியில் வாங்குற மாதிரி வர்றாங்க, ஏன்னா அங்கேயும் ரிசர்ச் பண்ண முடியும், புரியுதா? இப்போ இங்கே இந்தியாவிலும் அது மாதிரிக்கான முறைகள் உருவாகிட்டு இருக்கு, இப்போ சமீப காலமாக பல சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி,
இண்டஸ்ட்ரி பயோடெக் அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயும் போய் பண்ண முடியும். இங்கே இங்கே தான் பார்க்க அவசியம் இல்லை, இப்படியும் பரலாம். ஆனால் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டரேட் இது மாதிரி முடிச்சு வர்ற மாதிரி இருக்கும், போஸ்ட் டாக் அது மாதிரி அப்பீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதே நிலைமையில கவர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ, டிஆர்டிஓ, இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா நாசா போன்றது அமெரிக்காவில் எடுத்துட்டீங்கன்னா அது மாதிரி அங்கே மாதிரியும் போகலாம். புரியுதா? ஃபெடரலாக இருக்கலாம், ஸ்டேட்டாக இருக்கலாம், ஸ்டேட்டுங்க நிறையா இருக்குது. அதாவது இது மாதிரியான ஏஜென்சிஸில் பண்ணலாம். இதை தாண்டி தனியார் கூட, தனியார் துறைகளும் கூட ஃபவுண்டேஷன், சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி என்ஜிஓ ஃபவுண்டேஷன்ஸ், இன்டர்நேஷனல் சொசைட்டிஸ் இருக்கு, அங்கேயே நான் பண்ண முடியும். இப்படி பல பல அங்கங்களில் நம்ம சயின்டிஸ்டாக இருக்க முடியும். இஸ்ரோ அப்படிங்கிற ஒன்று மட்டும் இல்லை. புரியுதான்? இப்போ கவர்மெண்ட்லேயும் கூட நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி அதுக்கான சொல்ல வர்ற ஸ்டாண்டர்ட் ஆஃப் சயின்டிஃபிக் கேரியர் பைப்லைன்ஸ் வேறு இது இருக்கு. இப்போ நான் வந்து இஸ்ரோ விட்டு வெளியே வந்தாலும் கூட இன்னும் என்னால் பண்ண முடியும். ஏன்னா ஏதோ ஒன்றில் நான் போய் இணைச்சிக்க முடியும். அதுதான் சொல்ல வரேன் இப்போ. புரியுதா? அது அந்த அந்ததுக்கான சொல்ல வர்றோம். இப்போ இஸ்ரோ மட்டும் எடுத்து அப்போ அது இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ இதில் ஏதோ ஒன்று போகணும்னா அந்த அதுக்கு விருப்பம் வருதுன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் சேர்றதுக்கு முன்னதாக இப்போ இஸ்ரோ இருக்கு அப்படின்னா இஸ்ரோல என்ன பண்றாங்க, எல்லா துறையும் சொல்லிட்டாங்க, சில துறைகள் சொல்லாத மட்டும் சொல்ல முயற்சிக்கிறேன். இன்னைக்கு இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, என்ன பண்றதுன்னா இஸ்ரோ வந்து முக்கியமா நான்கு துறைகள் எடுத்துக்குது. நான்கு துறைகள், ஃபோர் பில்லர்ஸ் அப்படிப்பாங்க. ஒன்னு வந்து ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்டேஷன், ராக்கெட்ஸ், பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, ரியூசபிள் லாஞ்ச் வெஹிக்கிள், இது எல்லாம் பண்றது. ஓகே, இது மாதிரியான பண்ணி பூமியிலிருந்து விண்வெளிக்கு அனுப்புறது. எதை அனுப்புறாங்க? சேட்டலைட்டை. அந்த சேட்டலைட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் சேட்டலைட்டாக இருக்கலாம், நேவிகேஷன் இருக்கலாம், அல்லது ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் பிளானட்ரி மிஷன் லைக் சந்திரயான், மங்கள்யான், இந்த மாதிரி எது இது வேணாலும் இருக்கலாம். இப்படிதான் இது மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் இப்போ இந்த சேட்டலைட் எல்லாம் பண்ணாலும் அது ஒரு மனிதன் மாதிரி வச்சுங்களேன், அந்த மனுஷனை வந்து இன்ஜினியராக பண்ணுறீங்களா, டாக்டராக பண்ணுறீங்களா, லாயராக பண்ணுறீங்களா, ஒரு ஆசிரியராக பண்ணுறீங்களா, ஜேர்னலிஸ்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறது அப்ளிகேஷன். ஓகே, ஒரு மனுஷனை வளர்த்துறது, அந்த மனுஷன் எந்த எப்படி வரணுங்கிறது. இதுக்கு வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன், அதுக்கான கேமராஸாக இருக்கலாம், மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் செய்யறது ஒன்று. இப்படி எல்லாம் செஞ்சாலும் சம்படி ஹஸ் டு ஆப்ரேட்னா, சம்மன் ஹஸ் டு லான்ச்சிங் ஆப்ரேட்டிங். ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங், அப்புறம் இதெல்லாம் வரக்கூடிய இதெல்லாம் வந்து யூ கேன் ரிக்குயர்ட் டெக்னிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதே மாதிரி கமர்ஷியலி யூ ஹவ் டு மேக் இட் அவைலபிள். எம்பிஏ பாருங்க, அவங்களுக்கு நிறைய ஜாப் இருக்கு. காமர்ஸும் கூட யூ கேன் ஒர்க் இட் ஹியர். ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அகாடமியா இன்டராக்ஷன் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் இஸ்ரோ. ஓகே, இந்த மாதிரி ப்ரடாமினன்ட்லி இது மாதிரி நாள் இருக்கு. இப்போ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸாக இருக்கலாம், இவ்வளோ சேட்டலைட்ஸ் இப்போ இருக்கு ஸ்பேஸில் நம்ம இஸ்ரோ பண்ணது. அதே மாதிரி அர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ், இவ்வளோ சேட்டலைட்ஸ் இருக்குது. மேபி ரிமோட் சென்சிங்காக இருக்கலாம், அல்லது மெட்டலாஜிக்கல் சேட்டலைட்ஸாக இருக்கலாம், இது மாதிரி பல சேட்டலைட், வெதர் மானிட்டரிங்காக இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். நேவிகேஷன் சேட்டலைட்ஸ், அவர் ஓன் நேவிகேஷன், ஜிபிஎஸ் எல்லாம் போச்சு, இப்போ அவர் ஓன் நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் வி ஹவ் டன் இட் நேவிக் அப்படின்ட்டு. அதே மாதிரி அதில் தான் ஸ்பேஸ் சயின்ஸ் சேட்டலைட்ஸ். ஓகே, மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், அஸ்ட்ரோசாட், இப்போ சந்திரயான் டூ லேண்டர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனால் சந்திரயான் 2 ஆர்பிட்டர் இன்னும் திட்டம் இருக்குது. சந்திரயான் 1 கூட இருக்கு, பட் அங்கிருந்து வந்து இங்கே வந்து கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ மற்றபடிக்கு இது மாதிரியான சேட்டலைட் ஸ்பேஸ் சயின்ஸ், இது மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ தற்சமயத்தில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ். மேலே இன்னும் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கு. அடுத்த மாதம் கூட லான்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ இது மாதிரி போகும், லைஃப் முடிஞ்சுச்சுன்னா அதுக்கான வழிமுறை எடுத்துட்டு அடுத்து இன்னொரு சேட்டலைட் போகும். இப்போ இதனால நிறைய நடக்குது. இப்போ நம்ம ஏடிஎம் இருக்கு, 2,50,000 ஏடிஎம் இருக்குதுன்னா இது எல்லா சேட்டலைட்னால கனெக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய இதனால விவசாயிகளிலிருந்து மீனவர்கள் வரைக்கும் பலருக்கும் இந்த சேட்டலைட் மூலியமாக நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுது. இப்போ புரிஞ்சுதுங்களா? இது வந்து இஸ்ரோ பண்ணக்கூடியது. இப்போ இதை நான் முதல்ல சொன்னது அதே மாதிரி தான், அக்ரிகல்ச்சர்லேருந்து எனர்ஜி என்விரான்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங், வாட்டர் ரிசோர்ஸஸ் பண்ணுறதுக்கு, டெவலப்மெண்ட் பிளானிங், கம்யூனிகேஷன், நேவிகேஷன், வெதர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஓகே, அதுக்கும் கூட இப்போ வந்து பேண்டமிக் இருக்குது அப்படின்னா யூ ஆர் ஏபிள் டு ரீச் த பீப்புள். ஓகே, இப்போ வந்து கல்வி டிவி இருக்குது, அது பண்ண முடியுது இதனால. அது டெலி மெடிஷன் பண்ண முடியும், இப்படி நிறைய நடந்துகிட்ருக்கு. இதை தாண்டி ஸ்பேஸ் சயின்ஸ், கோஸ்ட் ஃபார் நாலேஜ், அதுக்காக பண்ணுறோம். இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் சேட்டலைட் பண்ணுது. இப்போ அதில் என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, இப்போ இதெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியுது, என்ன வேலை வாய்ப்பு, இப்போ என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம வந்து அப்பா வந்து ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்க ஷேர் மேலே கீழே போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் வாங்க விற்பாங்க, அதே மாதிரி ஜாப் போக முடியுமா அப்படிங்கிற அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா கூட தெரியும்.
இது வந்து இஸ்ரோவுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா லெபார்டரி டிஆர்டிஓ மாதிரி பல லெபார்டரிஸ்க்கு இப்ப தற்சமயம் இது நடந்துட்டு இருக்குது. கவர்மெண்ட் லெபார்டரிஸ்க்கு எல்லாம் இதெல்லாம் வந்து இது 82-86 அந்த வாக்குல தான் நிறைய பேர்த்து அதிகமா எடுத்தாங்க, புதுசாக நிறைய அறிவியலாளர்கள் அப்ப எடுத்தாங்க. அதனாலதான் இந்த இது வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது நம்ம எவ்வளவு ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு சேட்டலைட் லான்ச் பண்றோம் அப்படிங்கிறது. ஓகே, ஒவ்வொரு 5 வருஷம் எவ்வளவு சேட்டலைட் லான்ச் பண்றோம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு 5 வருஷம் 5 ஆண்டு திட்டங்கள்ல இது வந்து எவ்வளவு அறிவியலாளர்களை இஸ்ரோ வச்சிருந்துச்சு அப்படிங்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்துச்சு, இருக்கு இந்த சமயத்து நிறைய பேர்த்து எடுத்தாங்க. ஓகே, கிட்டத்தட்ட 10,000 பேர் இருந்தது வந்து இந்த இடத்துல வந்து 17,000 பேர் ஆச்சு, 6,000 பேருக்கு பக்கம் இந்த பக்கம் எடுத்தாங்க, புதுசாக எடுக்கிறாங்க, புதுசாக ரெக்ரூட் பண்றாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் எனக்கு நான் இங்க இங்க இங்கதான் சேர்ந்தேன், நாங்கெல்லாம் சேர்ந்து இங்க. இப்போ இவர்கள் எல்லாம் வந்து என்ன ஆகுறாங்க, இப்போ ரிட்டையர் ஆகுறாங்க, புரியுதா? இந்த காலகட்டத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருந்துச்சு, 18,000-19,000 அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாரும் வருட வருடம் நிறைய பேர் இப்ப எப்படி வந்து சேர்ந்தாங்களோ அத்தனை பேர் ரிட்டையர் ஆகுறாங்க. இப்ப அத்தனை பேருக்கு எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா, ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, முதல்ல வந்து இப்ப இல்லை இப்ப அதிகமான காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பேர் கொண்டு வந்த காரணம் இங்க இருக்கும்போது தெரியும், 5-10 வருஷத்துல வந்து நிறைய சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ண போறோம், இவ்வளவு சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டு இருக்க போறோம், அதனால நிறைய பேர் வேணும் அப்படின்ட்டு. இப்போ கடைசி நாம் வெளியே வரும்போது இவ்வளவு லான்ச் சேட்டலைட் பண்ணோம், இப்போ வந்து இவ்வளவு சேட்டலைட் பண்ணணும், அதாவது 40 இவ்வளவு சேட்டலைட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாசத்துக்கு 1-4 வருஷத்துக்கு 1-2 அப்படின்னு இருந்தது, மொல்ல வந்து 4 வாரத்துக்கு 1, அதான் நிறைய பிரச்சனை எடுத்துட்டு இருக்கு பண்ணோம். ஆனா இப்ப வந்து இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது, இப்போ இந்தியாவுக்கு இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படி நிலைமை இருக்கு. அதனால வந்து நிறைய பேர்த்த கண்டிப்பா எடுத்தாகணும், ஆனா இஸ்ரோ மட்டும் அவ்வளவு பேர்த்து எடுத்தா பத்தாது. அதனாலதான் இப்ப ப்ரைவேட் பண்ணியிருக்காங்க, நியூ இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓப்பனிங் ஏரோஸ்பேஸ் ஃபார் ப்ரைவேட். ஸோ இந்த இவ்வளவு சேட்டலைட் பண்ணணும், இந்தியாவிலேயே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் போத் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்லயும் இருக்கும், வெளியிருந்து நிறைய பண்ண வேண்டிய வரும். இப்ப நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, அது புரியுதா? அது அந்த சேட்டலைட் செய்யறதுக்கும் லான்ச் வெஹிக்கிள் செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஒண்ணு. ரெண்டாவது, சேலரி என்ன அதுவும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்குறதுக்காக. இது பாத்தீங்கன்னா சேலரியும் இஸ்ரோ சேலரி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. நான் ஜாயின் பண்ண வருஷம் கம்மியா இருந்திருக்கலாம், இப்ப வந்து நான் நல்லா செஞ்சிருக்கு அப்படிங்கிறது கவர்மெண்ட் கூட சொன்ன மாதிரி நிறைய பேசி நிறைய பேர்த்து அவங்க எடுக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, என்ட்ரி லெவல்ல ஓகே, கவர்மெண்ட்ல அப்போ பேசிக் பேர் ஒன்று வைப்பாங்க, பேசிக் பேர் ஒன்று வச்சுக்கிட்டு அப்புறம் வருஷம் பல இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப தற்சமயத்து என்ன இருக்குது அப்படின்னா, 56,100 அப்படிங்கிறது வந்து என்ட்ரி லெவல்ல பேசிக்கு, அதாவது பிஇ முடிச்சுட்டு ஜாயின் பண்றவங்களுக்கு அது இந்த ஒரு அலவன்ஸ் இருக்கும். இது மாதிரி இந்த வந்து ஊரை பொறுத்து மாறும். ஓகே, சிறுகேரி கோட்டா அப்படின்னா கம்மியா இருக்கலாம், அதே இது நீங்க வந்து பெங்களூர் மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா அந்த ஊருக்கு தகுந்த ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்க இல்லையா, அதை வந்து மாறும் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ் இது கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் நீங்க டிராவல் பண்ண முடியா அதுக்கு வந்து இடத்த பொறுத்து அவங்க இதை பொறுத்து 3,200 வந்து 7,200 கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்டே கொடுக்குறது எவ்வளவு, இதனால வந்து இருக்கிற ஊரை பொறுத்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஆன் ஆவரேஜ் 1 lakh. ஓகே, என்ட்ரி லெவல் யூ கேன் கட் ஆவரேஜ் ஆன் 1 lakh பெர் மந்த். ஓகே, எவரி திங் இஸ் பெர் மந்த், இட்ஸ் ரீசனபிளி குட் சேலரி. ஓகே, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேலரி. அண்ட் யூ நோ தட் இஸ்ரோ இன்ஜினியர் ஹஸ் இட்ஸ் ஓன் நேம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் இட் இஸ் தேர். அண்ட் யூ ஆர் நெக்ஸ்ட் 30-35 இயர்ஸ் யூ ஆர் கோயிங் டு பி இஸ்ரோ அண்ட் யூ ஆர் கோயிங் டு க்ரோ அலாங் வித் இஸ்ரோ. ஸோ திஸ் இஸ் சேலரி வைஸ் ஆல்சோ ஐ திங்க் இட்ஸ் ரீசனபிளி குட் சேலரி அண்ட் குட் ஜாப் தட்ஸ் ஆல்சோ தேர். பட் நோ ஜாயின் பண்ணிட்டீங்க, வாட் இஸ் த க்ரோத் பொட்டன்ஷியல் தட் இஸ் ஆல்சோ யூ கேன் ஆஸ்க். திஸ் அ க்ரோத். ஓகே, எவ்ரி 4 இயர்ஸ் யூ ஹேவ் அன் ஆப்ஷன். Your option means if you do well, what you are doing accordingly, almost every 4 years, you will be keep moving, and you will be retired here. Okay, this is as good as a secretary, cabinet secretary rank in state government, in a central government. ஓகே, இட்ஸ் லைக் ஐஏஎஸ்ல நீங்க வந்து என்ன வந்திருப்பாங்களோ அதை வந்து பிஏ முடிச்சவங்களும் வர முடியும். சரியா புரிஞ்சுங்க, ஐஏஎஸ்ல வந்து என்ட்ரி ஆகிறவங்க எப்படி வந்து வர போறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வர முடியும் அப்படிங்கிறது. வளர்ச்சி இருக்கு, ஓகே, என்ட்ரி லெவல் நல்லா இருக்கு, வளர்ச்சி இருக்கு, இஸ்ரோங்கிற பேர் இருக்கு, சயின்டிஸ்டா இருக்கலாம். இதை தாண்டி நீங்க ஏதாவது புதுசா செஞ்சீங்கன்னா பேட்டன் யூ ஆர் ஏபிள் டு கன்டென்ட் பேட்டன் தட் பேட்டன் ராயல்டி யூ கேன் கெயின் தட் இஸ் அனதர் திங் ஆல்சோ பாசிபிள் அனதர் இன்கம் ஆல்சோ யூ கேன் டூ இட். ஓகே, தட்ஸ் த திங். இப்போ இந்த சஸ்பென்ஸ் சொன்னேன் இல்லையா, அங்கங்கே சின்ன சஸ்பென்ஸ் கொண்டு வர போகிறேன். இது முதல் சஸ்பென்ஸ் அநேகமாக இதுவரைக்கும் எங்கேயுமே நீங்கள் இவரை பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு தெரியல.
ஓகே. நான் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒன்று நான் இருந்தேன். நான் வெளியே வந்த அவர் வனிதான் வந்தாங்க. இப்போ அவர் வந்து அசோசியேட் ப்ராஜெக்டராக இருந்தார். இப்போ ப்ராஜெக்ட் டைரக்டர் சந்திரயான் திரிக்கு வீரமுத்து வேல் அப்படின்ட்டு எங்கூட ஒர்க் பண்ணவர் தான். இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்றதை விட்டுருங்க, இஸ்ரோ ஜாயின் பண்ணா என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னு, இது எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக நான் பண்ணினது. ஓகே, முதல் முதலாக பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க கேளுங்க, நான் சொல்றதை தாண்டி இன்னும் சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு, வர வர சொல்லிட்டு இருக்கு. நம்ம சொல்ல போறோம். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் வீரமுத்து வேல். இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சாருக்கு நன்றி. இப்போ ப்ரெசண்டா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் யூஆர்எஃப் சேட்டலைட் சென்டர் பெங்களூர்ல ஆஸ் அ சயின்டிஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விழுப்புரத்தில், ஸ்கூலிங் பண்ணது ரயில்வே மிக்ஸ்ட் ஹை ஸ்கூல்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டென்த் வரையிலும் படித்தேன். ஸ்கூலிங்கில் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அடுத்து என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பேரண்ட்ஸ் ஃபேமிலி சைடில் யாருக்கும் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். படிக்கும்போது இன்ஜினியரிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால் என்னால் 90% மார்க் எடுக்க முடிஞ்சுது. மெரிட்ல பி ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். எல்லா செமஸ்டர்லேயும் ஃபஸ்ட்டு செகண்ட் வருவேன். இது வர்றதுக்காக எல்லா சமயத்துலேயும் படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். படிக்கும்போது 100% ஃபோக்கஸ்டோட நல்லா புரிஞ்சு படிக்கணும்னு நினைப்பேன். அதுவே எனக்கு நல்ல பர்சன்டேஜ் மார்க்ஸை வாங்கி கொடுத்தது. அதோட அவுட்கம்மாக எம்இ ஒரு நல்ல காலேஜில் அரிசி திருச்சியில் ஜாயின் பண்ணேன். லைக் பிஇ மாதிரி எம்இலேயும் ஃபஸ்ட்டு செகண்ட் வருவேன். 9.17 சிஜிபிஓட கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. கேம்பஸ் மூலிமா லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் கோயம்புத்தூரில் சீனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதும் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் மேலே எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ தான் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூரில் ஹெலிகாப்டர் டிவிஷன்னு சொல்கிற ரோட்ரி விங் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டரில் டிசைன் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்னோட ட்ரீமான இஸ்ரோ சேட்டலைட் சென்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அங்கே ஃபஸ்ட்டில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராகவும் அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜராக நிறைய ரிமோட் சென்சிங் அண்ட் சயின்டிஃபிக் சேட்டலைட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் த மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். பேரலாக என்னோட ரிசர்ச்சை நான் விடலை. அதோட அவுட்கம்மாக பிஹெச்டி ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணேன். ஒரு நோவல் ரிசர்ச் எனப்படும் வைப்ரேஷன் சப்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் பேக்கேஜின் சேட்டலைட் டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்னோட ரிசர்ச் ஒர்க்கை ஹைலி ரெப்யூட்டட் இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரீட் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பிஹெச்டியும் கம்ப்ளீட் பண்ணேன். இஸ்ரோவோட ஃபர்ஸ்ட் நானோ சேட்டலைட் டீமை வந்து லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. 3 நானோ சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து அசோசியேட் ப்ராஜெக்ட் டைரக்டராக மிகப்பெரிய மிஷனான சந்திரயான் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது இஸ்ரோ ஹையர் மேனேஜ்மெண்ட் எனக்கு ப்ராஜெக்ட் டைரக்டராக சந்திரயான் 3 மிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இஸ்ரோவுக்கு மிகப்பெரிய மூன் லேண்டிங் மிஷன். ஒரு பெரிய டீமை லீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு சிம்பிள் பர்சன், என்னால் இந்த அளவுக்கு வர முடியும்னா எல்லாராலையும் முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது நம்ம கையில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டிசிப்ளின், 100% இன்வால்மெண்ட் விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், ஹார்ட் ஒர்க்கிங், நமக்கு இருக்கிற யூனிக்னஸ் வில் டெஃபினெட்லி பிரிங் சக்ஸஸ். ஹார்ட் ஒர்க் வில் நெவர் கோ அன்ரிவார்டட். விஷ் யூ குட் லக். நன்றி. யா, தட் இஸ் டாக்டர் வீரமுத்து வேலு. அவர் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எப்படி ஜாயின் பண்ணார் வந்தார்னு. இப்போ அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணால் என்ன பண்ணுறது? ஓகே, த வேஸ்ட் ஜாயின் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், தட் இஸ் வாட் இட் இஸ் தேர். இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண அப்படின்னா ஜாயினிங் ஐஏஎஸ்டி ஆஃப்டர் +2 இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் பிகாஸ் அங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு 75% ஸ்கோர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அப்சார்ப்டு இஸ்ரோ. பட் அதுக்கு வந்து ஜேஇ அட்வான்ஸ் இஸ் அ மஸ்ட். திருப்பி நிறைய பேர் சொன்னாங்க அது மஸ்ட். இந்த ஷார்டஸ்ட் ரூட் அண்ட் த பெஸ்ட் ரூட் இஸ் திஸ். ஓகே, அது மாதிரி வந்தால் இதாக இருக்கு. ஏன்னா அட் ஏர்லியஸ்ட் லெவல் டு ஜாயின் அண்ட் பை த டைம் யூர் டயரிங் யூட் கம் டு த பீக். தட் பாசிபிலிட்டி தான். அப்படி முடியலன்னா திஸ் இஸ் வாட் வீரமுத்து வேலியஸ் டேக்கர் ஆஃப்டர் டிப்ளமா இன்ஜினியரிங். ஸோ வாட் ஹி ஹஸ் டன், ஓகே, ஹி ஹஸ் டன் சம்திங். அண்ட் பட் நவ் யூ நீட் அ கேட் ஆல்சோ. Now we need a gate requirement is there. For those days it was there. Now we think that we are insisting. After ME, MTech also possible. But these are all the specialist courses. If you do, definitely you can join. Or after PhD also possible, but for specific to space. Okay. But for that, you have to check. You have to check this isro.gov.in careers new. So, if you look at this, so after PhD mudichavangalukku there is a live register. You can put it in a register. Live register la ungalaudaya work background, what thesis you have done, what work currently are doing,
அண்ட் ஹவ் யூ கேன் ஃபிட் இன் அப்படி போட்டீங்கன்னா ஸோ த ரெலவெண்ட் சயின்டிஸ்ட் அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வென் தே ஃபைண்ட் திஸ் யுவர் ஒர்க் இஸ் ஓகே தே வில் ஏபிள் டு தே வில் கால் யூ ஃபார் அ ஸ்பெஷல் இன்டர்வியூ அப்படி வந்து தே வில் அப்சர்வ் லைக் தட் தெர் இஸ் அ ஃப்ரம் பிளஸ் டூலிருந்து அப்டர் டு பிஹெச்டி தெர் ஆர் ஸ்கோப்ஸ் ஓகே பட் டுடே நாட் ஓன்லி இஸ்ரோ ஐ டோல்ட் குட் நம்பர் ஆஃப் பிரைவேட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிஸ் ஆல்சோ கமிங் ஸோ யூ ஹாவ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி பட் ப்ரொவைடட் முதல்ல சொன்ன மாதிரி விருப்பம் இருக்கணும் அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கணும் பட் அதர்வைஸ் ஐ டோல்ட் ஓகே சேலரி வைஸ் வாட் இஸ் த ரெஸ்பெக்டபிலிட்டி ஆர் கோயிங் டு கெட் வாட் இஸ் த லாங்குவிட்டி ஆஃப் திங் அண்ட் வாட் இஸ் த சொசைட்டி உங்களை வந்து எப்படி எடுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் புரியுதா அப்போ இது எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ திஸ் இஸ் அபவுட் இஸ்ரோ இஸ்ரோ பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்ட் டு புட் டவுன் இஸ்ரோ பாயிண்ட் ஆஃப் வியூ இதே மாதிரி நிறைய ஆர்&டி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு நிறையா உங்களுக்கு தெரிஞ்சது இஸ்ரோ டிஆர்டிஓ நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய ஆர்&டி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு ஸோ டைரக்டரி ஆஃப் ஆர்&டி இன்ஸ்டியூஷன்ஸ் எஸ் ஆஃப் 2018 டிஎஸ்டி போட்டிருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதை பார்த்தீங்கன்னா இஸ்ரோ மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு அது தெரியலை அப்படிங்கிறதுக்காக சொல்ல முயற்சிக்கிறேன் அது என்ன அப்படிங்கிறது காமிக்கிறப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிரைவேட் இண்டஸ்ட்ரியிலேயே கிட்டத்தட்ட 4000 சில்லறை இருக்கு ஓகே அதே மாதிரி ஸ்டேட் செக்டார் இவ்வளவு இருக்கு சென்ட்ரல் செக்டாரில் 600 இருக்கு யூனிவர்சிட்டிஸ்ல இவ்வளவு இருக்கு அங்கங்கே வந்து ரிசர்ச் சென்டர்ஸ் மாதிரி இருக்கு அது இல்லாமல் பப்ளிக் செக்டார்ஸ் இவ்வளவு இருக்கு பிஎல் மாதிரி இடங்கள்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க ஸோ இவ்வளவு வந்து இந்தியாவில் 2018 இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கூட கிட்டத்தட்ட 10% இங்கே இருக்கிறதுல 10% தமிழ்நாட்டு இருக்கு ஓகே மகாராஷ்டிரா கொஞ்சம் அதிகமாக இருக்கு தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா இது மூணு எடுத்துட்டீங்கன்னா இது பெரிய நம்பராக வருது இப்போ ஓகே கிட்டத்தட்ட 40% 40% வந்து இந்த மூணு ஸ்டேட்ல மட்டும் வந்துடுற மாதிரி இருக்கும் சரியா புரிஞ்சுக்கணும் ஸோ வி ஆர் வெரி வெல் அட்வான்ஸ்டு பொசிஷன்டு தமிழ்நாட்டில் இருந்துட்டு மகாராஷ்டிராவுக்கோ அல்ல கர்நாடகாவுக்கும் போல பெங்களூர் நிறைய இருக்காங்க ஸோ இதை எடுத்துட்டாங்க கூட கிட்டத்தட்ட 20% இந்தியாவினுடைய முழு இதில் இருக்கு லெபார்ட்டரி நம்பர்ஸ் பட் ஆக்சுவலி பிக் லெபார்ட்டரிஸ் அப்படின்னா இங்கே இங்கே தான் நிறையா இருக்கு அது மாதிரி இது பார்த்துக்கலாம் நீங்கள் அதுக்காக சொல்ல வர்றேன் இப்போ இதுலேயும் கூட பல வகையில் ஆராய்ச்சி பண்ண முடியும் இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ முக்கியமாக இது மாதிரி இந்த ஒரு பெரிய இந்த ஒரு 8 ஃபீல்டு இருக்கு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்லேருந்து பயாலாஜிக்கல் மெடிக்கல் சயின்ஸ் கெமிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் இது நடத்தின முடியும் அதை வச்சு சொல்கிறேன் ஃபிசிக்கல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எர்த் சயின்ஸ் இன்ஜினியரிங் சயின்ஸ் மெட்டீரியல்ஸ் மினரல்ஸ் மெட்டலர்ஜி இந்த லேப்ஸ் இருக்கு இதில் வந்து நம்ம வந்து ஃபெலோஷிப் வாங்கி ரிசர்ச் பண்ண முடியும் இதில் ஜாயின் பண்ணலாம் அல்லது ஜாயின் பண்ணிட்டு இஃப் யூ கெட் அ ஃபெலோஷிப் ஃப்ரம் அவுட் சைட் யூ கேன் த்ரூ தீஸ் பீப்புள் யூ கேன் ஒர்க் ஃபார் தட் தட் இஸ் இட் இஸ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி தட் இஸ் வை தட் வாட் அப்கமிங் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வாட் தேட் இல்லைங்கன்னா திஸ் வில் கம் வெரி வெல் ஃபிட் தட் ஆல்ரெடி ஒரு லெவலில் பண்ணியிருக்கோம் இதை வந்து பெரிய ஸ்கேலில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இந்த லெபார்டரிஸ் இருக்குது பட் இன்னொரு அந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பட் டசன்ட் மீன் அந்த லிஸ்ட்லேயே எடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி வெளியிருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட்டுக்கு எடுத்து பண்ணலாம் ஸோ நிறைய லெபார்டரிஸ் முதல்ல ஜாயின் பண்ணுறது இருக்கலாம் அல்ல இந்த லெபார்ட்டரிஸை யூஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஃபண்டை வச்சுட்டு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண முடியும் ஆன் யுவர் ஓன் ஆல்சோ ஒர்க் பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ ஒரு சின்ன இதுக்காக சொல்கிறேன் அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஸ்கீம் ஃபார் டாக்டரல் ரிசர்ச் அதாவது நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா அந்த படிக்காத அதாவது ஐஏஎஸ்டி சொன்னால் அப்படின்னா ஐஏஎஸ்டி ஜாயின் பண்ணுறதான் உங்கள் வேலை அப்ப எல்லா நாட் ஓன்லி சேலரி வாட் தேர் யூ ஆர் கோயிங் டு கெட் ஆஃப்டர் இஸ் கெட்டிங் ஈவன் வைல் டூயிங் ஸ்டடி இன்க்ளூடிங் பாக்கெட் மணி யூ வில் கெட் ஓகே ஒன்லி திங் இஸ் ஒரிஜினல் யூ ஆர் கிவிங் ஆஃப்டர் சம் பீப்புள் ஹவ் ஃபால்டட் பிகாஸ் அது இப்போ என்ன பண்ணுறோம்னா முதல் செமஸ்டர் மட்டும் நீங்கள் கட்டுறீங்க செமஸ்டர் நல்லா 75% மேலே ஸ்கோர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வாட் எவர் த மணி நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கட்டினது செகண்ட் செமஸ்டருக்காக மாற்றிடுவாங்க செகண்ட் செமஸ்டர் எடுத்தால் தேர்ட் செமஸ்டராக மாற்றிடுவாங்க ஃபைனலாக வெளிவரும்போது நீங்கள் அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு என்ன காசு கட்டினாங்களோ அந்த காசை வாங்கிட்டு நீங்கள் வெளி வந்துடலாம் அது மாதிரியான ஒன்று அதாவது கிட்டத்தட்ட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூ அதாவது இது அதே மாதிரி நீங்கள் டாக்டரேட் வரைக்கும் போகலாம் ஓகே வெவ்வேறு இதில் இது வந்து என்னன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இதில் தான் இதைத்தான் வந்து கொஞ்சம் வேற வழியாக இப்போ சிஎஸ்ஆர் எல்லாத்துக்கும் கொண்டு வர முயற்சிக்கிறாங்க செர்ப் அப்படின்ட்டு டிஎஸ்டி கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அது சேர்த்து பண்ணுறது இந்த ஸ்கீம் அப்படின்னா யங் ஏ டேலண்டட் என்தூசியாஸ்டிக் ரிசல்ட் ஓரியண்டட் டேக்அப் இண்டஸ்ட்ரி ரிலவன்ட் ரிசர்ச் நாட் இது இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரி லுக்கிங் ஃபார் சம் அவுட்கம் அதுவும் இதையும் சேர்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுற ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஒரு பக்கம் டாக்டரேட் வாங்கிடலாம் இன்னொரு பக்கம் இதை வந்துடலாம் இப்போ வீரமுத்துவர் சொன்னார் இல்லையா ஒரு டிப்ளமா படித்து பிஏ படிச்சுட்டு வந்தார் அதுக்கு மாதிரி டாக்டரேட் முடிச்சார் எங்கேருந்து முடித்தார் இஸ்ரோலேருந்து முடித்தார் ஓகே அப்போ இது வந்து இன்னொரு இது வந்து கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லை ப்ரைவேட்லேருந்து கூட பண்ண முடியும் அதுக்கு வந்து இது வரைக்கும் கொடுத்தாங்க இன்னும் அதிகம் பண்ண போகிறாங்க
100 நியூ ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃப் அப் டு 10 lakhs பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ஓகே பெர் கேண்டிடேட் இப்போ 4 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க பிஹெச்டி பண்ணுறதுக்கு. அது இதில் இதில் வந்து அப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரி சுட் கோ 50% அண்ட் பிசி கோ 50% பிகாஸ் அவுட் கம் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு சூஸ். அது அதுக்காக அது மாதிரி இதுவே பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ குட் சப்போர்ட் இட்ஸ் கோயிங் டு தம் the applications how to apply I given there but there is the, you two options possible that is just before applying PhD that is first where you can apply 12 months later also you can apply that is 14 months from the PhD enrollment you can get this thing available for 4 years this is that means research பண்ணிட்டு நீங்க still you can keep earning various options are there various options IAS la poninga irukku various options irukku but still you will get a research la pogum bolude neenga vandu doctorate post doctorate with the studentship stipends other things you can get that but you get a degree also and your work will be research also this is the combination efforts similarly one more institution this is Indian Institute of Food Processing Technology Tanjore irukku naan ipo evlo per theriyum therla ingeyum neenga poi arrange panna mudiyum இது வந்து மெதுவா ஆரம்பிச்சாங்க இப்ப நல்லா இருக்கு என்ன சொல்றேன்னா இஸ்ரோ கூட மெதுவா தான் ஆரம்பிச்சது ஆனா இப்ப எல்லாமே எல்லா லெபார்டரியும் வேர்ல்டுல வந்துருச்சு வேர்ல்டு கிளாஸ் லெபார்டரிஸ் ஆர் டுடே அவைலபிள் நாங்க ஜாயின் பண்ணுவோம் அப்படி இல்லை இப்ப நிறைய இருக்கு அதுக்காக சொல்ல வர இவ்வளவு லெபார்டரிஸ் இருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்ல வர்றேன் இப்ப இங்கேயும் நீங்க வந்து அது மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒன்று நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதுட்டு போட்டு நமக்காக தேவையானது என்ன அப்படின்னா எஜுகேஷன் அதாவது இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு பிடெக் ஜாயின் பண்ண முடியும் பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் பண்ண முடியும் எம்டெக் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ண முடியும் இட் ஆல் த திங்ஸ் யூ வில் கெட் வெரி எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட் யூ வில் கெட் ஓகே அப்புறம் இது இன்டர்நேஷனல் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் கூட லெபார்டரிஸ் கூட அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் ஆர்டர் அங்கே போய் ரிசர்ச் பண்ணலாம் படிக்கலாம் அது மாதிரி வாய்ப்புகள் அவங்களே உருவாக்குறாங்க இதை முடிச்சுட்டு திரும்ப யூ கேன் கண்டினியூ ரிசர்ச் தேர் இட் செல்ஃப் ஆர் அவுட் சைட் அண்ட் யூ கேன் பி அன் யுவர் ஓன் என்டர்பிரனர் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஸ்கில் டெவலப்மெண்ட் இதாக கொடுக்குறாங்க என்டர்பிரனராகவும் பண்ண முடியும் ஓகே டெஸ்டிங் இன்குபேஷன் கன்சல்டன்ட் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணலாம் ஸோ என்டர் ஆகிட்டு எப்படி இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ என்டர் ஆகிட்டு யூ கேன் டூ மெனி திங்ஸ் தேர் ஓகே இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஸ்டியூட்டை நிறைய பண்ணலாம் தென் மெனி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மெனி பீப்புள் ஆர் கமிங் அவுட் டு தேர் ஓன் இண்டஸ்ட்ரி their own industry that coming very much possible in the food processing point of view today because india we generate lot of we cultivate na food grain nariya produce pandrom but india actually waste so much of food grain also not properly kept it properly taken care adala adile vandu lot of opportunities because nearly 2 lakh rupees 2 lakh crore rupees worth of food grain is getting wasted in india So here's a lot of potential how you can conserve that and that you can earn the money there and that possibility exists and towards that you can do a lot of research okay the research for the food is a very effective thing we can do and that has a lot of impact in even global level also they are very much feasible and anga apdi dhaan inge vandu admission will be purely on all india rank JEE main okay advance in the very very good also okay and through the central seat allocation board so from that btech you can go so then mtech these are all the things available similarly phd is available like this okay and this selection criteria has already they given that entrance examination undergraduate marks okay mtech and phd is within the institution you will do entrance exam what's happening is through also something like that happens there so that's what will happen but now entrance is through JEE main good enough but advance is will enable you to compete well better than these are all the facilities whatever they have in the laboratories what facilities they have okay now another surprise I think this person we've been knowing Nikin was known to Tamil the Hindu Disai Nikin Taran but now he is going to talk okay he is going to tell about what is his experience he is very young he is also another young person and where he stand with respect to this field okay taking research as a career option come entrepreneur okay as a researcher how he earns the money I think that's what he's going to tell that hello my name is Nikin Taran and I'm excited to be speaking with all of you today I'd like to thank Dr. Milesami Annadurai for this opportunity a little bit about myself I was born in Mayiladuthurai and I grew up in Bangalore I got an opportunity to do electronics projects at a lab affiliated with the Border Security Force at a young age. I also volunteered extensively
teaching students at nonprofits. I skipped two grades and came to the US to do my bachelor's on a full scholarship at 16 years old. And at the university here in the US, I continued to do research in electronics, and I attended over 20 plus hackathons. I got to do projects at Harvard Law School, at John Hancock, and with the Clinton Foundation. After graduating from university, I worked at a startup building radiation detectors, which was backed by the US Air Force and NASA. Then I founded my own medical device startup. Today we are a team of 15, and we have raised over $500,000, which is over 3 crores. Most recently, I was able to get an O-1 visa for individuals with extraordinary ability from the US government. Now, how did these opportunities come to be? I read extensively, but I'm also careful to protect my mind. Avoid any unnecessary social media, gossip, and TV. And before doing anything, I develop a detailed plan. For example, when applying for universities in the US, my family didn't have the financial means. So we researched and created a list of universities that offered scholarships. I regularly attend conferences and events outside of my domain and comfort zone. Hackathons are a great way to do this. And I also learned to network effectively. I use LinkedIn to get job referrals, to get my previous job, and also now for investor outreach. And what is the mindset to have? Having an attitude of gratitude is very important. Absolutely no complaining, because your life is in your hands. You should also not hesitate to ask for help. I'm here today because so many people, teachers, mentors, and friends have opened doors for me. You need to get used to rejection. You're going to face a lot of no's before getting to a yes. When applying for universities here in the US, I faced 17 straight rejections before getting an acceptance offer. And also, I believe that God created everyone equal. If someone else can do it, I can do it too. And I'd like to conclude by saying this. I'm just a simple person from Mayiladuthurai and Bangalore, and everything I've accomplished is not a big deal. And if I can do it, you can do it too. And not only that, you're going to be more tremendously successful in your own pursuits. Yeah, that's Nikin. And especially what time and again everybody is telling is they struggled, but today you are fortunate enough, things are coming to your drawing room, okay? Because of various ways, your parents, the society, the media, very many things happened there. So how you can maximally make use of this to go further and further? I think that is the message you are telling. Wait for some more suspense. Okay, now we talked about space, we talked about food, okay? But ocean is another thing, no? The earth is majority covered by the oceans. And we have the Ocean Research Institute. Lot of research possible there. And this talks about National Institute of Ocean Technology, okay? That what all they have. They have a lot of research potentials possible. Okay, government of NIT active technology for society. So many are there. Desalination for islands. I think they have the technologies working out. Fish aggregation devices. So many. Okay, artificial reef to generate coastal shoreline protection, because otherwise shoreline not protected, it creates a problem. So a lot of research going on. Open sea gauge culture for fishes point of view. And similarly, a lot of investigations being done, engineering point of view, how these areas can be improvised. And you look at here, energy from ocean waves is another way of getting the energy. Use various ways energy from this being discussed there. Like that, so many extraction of medicine and lipids, it's possible. Promotion. Ocean is a very, very vast lot of things available. Biofuel is possible. And deep sea mining, a lot of things here, you know that, no? You know that over that point of view. Soil testing, so many things, technologies,
are being done in the ocean. We aren't on space only, you are aware, but so many things are happening there. If you are not aware, just to keep watching for this, it is none other than in the Chennai itself, we have this facility available, huge facilities. And okay, Chennai as well as Andaman, this is the NIOT owns such a facilities right away here, and good number of people are working. And all these people, as I told, now these are all the organizations that come up now. Good number of people will go, and they need not more number of people required. Okay, talented pool is required there. And towards that, government of India, the institutions, research are all looking for the people to join there. And they will do a lot of things. They have their own lot of ships on their own, okay, to do for the offshore, many tests, many things concerned, they are used for that. And similarly, potential fishing zone. We use still in the satellites, how it helps. But basically, finally, that whole research using the sensor data goes from the NIOT, INCOI. There is the place called INCOI is within the NIOT. And they are the people, they give many, many informations along with the where potential fishing zones are there in the institutions. That's they are going to tell them. And similarly, for the fishermen, these are all meant for the fishermen. Okay, tsunami early warning. For that initial tsunami, we had a problem, but now we have a lot of buoyancy sitting there. Any tsunami is coming there, early warning will come, and from there, these buoys will transmit that something is coming there to the satellite. Satellite too comes to the INCOIS, and INCOIS collect this along with this. So, fisherman today given with us handheld gadgets. So, even deep in the sea, he will get a warning. Here you have the fish, or here some tsunami is coming, you get back. Okay, like that storm surge warning, like that, these are all the analysis being done there, team of researchers are do, and they will be keep uplinking that data to the satellite, and the satellite to it reaches to the thing. So that means from ocean to space, work together for our own, for the natural ocean, or as well as for the fisherman's protection point of view, lot of activities are happening here. And this is another, when we are in the polar regions, if you go there, no? That also a lot of research going on using the NIOT. Like your moon, you go and see. Similarly, it happens for Antarctic regions. Also, a lot of research going on. And towards that, these people take the activities further there. And so then, where to study? Okay, this is talking about, this is another BTEC course. Similarly, like you are going for the JEE advanced required. So undergraduate BTEC, Naval Architecture, Ocean Engineering, we can do. Then dual degree, that means both BTEC and MTEC you can get, Naval Architecture, Ocean Engineering point of view. That's possible. Or else PG degree, after UG you can do that. So very many things are being talked about here. And these are all the institutions, IITs and IISCs. These are all the institutions having this sort of course. Okay, not many people opt for it. Okay, and I think we have an opportunity. If you have interest is there. I think there is a wealth of opportunities sitting there. You can have internationally reputed, because these view graphs are given by Dr. Venkateshwaran. He is a well-known in the international level. I think he is getting a forum, a chairman of the international forum for the ocean studies point of view. And that such opportunities are very much available even the promotion. And these are all the universities, these are all the colleges having this courses concerned. And within Tamil Nadu also we have, okay, we have Anna University also we have that. And beyond that, maritime universities also there, meant for this alone. Six Indian maritime Indian maritime universities there, the sixth are put there. That is also in Chennai, there is also a position in Chennai. And you have various courses, various ways, okay, even logistics, retailing, so many courses are available there. And see, this another industry of technology, you already have seen that. And beyond NIOT also, there are very many laboratories, including ISRO, okay, do the research for this point of view. These are all the laboratories do the research for the oceanography. Okay, these are all things available. So you have wealth of laboratories available, good number of institutions are available, and good openings also available. This is really one good area. Not many people have attempted. Not many people are knowing about this. That's what I'm telling. Now we have another, at this point of time, I've come another thing. Because now you know the science and the technology is not only the man. You have seen the Mars orbiter mission,
good number of the women force were part of ISRO. I think you have seen that movie Mangal also. And now in front of us also, now I'm bringing in another girl. She's the younger, like what other two predecessors you have seen. She is doing pioneering research in the material science point of view. And just I introduce, she will talk about, then I think she will be available for question and answers. If you are asking any questions, and she also available online, they'll able to come. And she will give your first 5-6 minutes of thing like other two people told about Veeramuthu Vel and others told that. Similar way, her path, how she has taken research, how she went and where she is, and from her point of view, what is her feedback or input to you. Okay, then she will be available for question and answers afterwards. And incidentally, Archana is daughter of my classmate Manoharan, Archana Manoharan. From Pollachi, I think Pollachi Municipal High School, we studied together, and she is daughter. Now, anyhow, now I leave it to her. She will be talking in the recorded video. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அர்ச்சனா. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை சாருக்கு பெரிய தேங்க்யூ. அண்ட் நான் வந்து இப்போ இங்க ரிசர்ச்சரா ஜெர்மனில ரிசர்ச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் இங்க ஜெர்மனி எப்படி வந்தேன் அப்படிங்கறதையும் ஜெர்மனில இருக்க எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தியும் ரொம்ப ஷார்ட்டா அவங்க எல்லாத்துக்கும் நான் இப்ப சொல்ல போறேன். நானும் எல்லாரும் மாதிரியும் தான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என்னை சுத்தி இருக்கவங்க சொன்னதை வச்சு நான் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்ல பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ரிசல்ட் வந்தப்போ நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா என்னோட 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆன எல்லாருமே வந்து என்ஜினியரிங் ஜாயின் பண்ணதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டா எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்கும், நிறைய காம்படிஷன் இருக்கும், அந்த காம்படிஷன்ல போய் நானும் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸ் வந்தது எனக்கு. இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக என்னை என் அப்பா வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் கிட்ட அட்வைஸ்க்காக கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க என்கிட்ட கேட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து நீ ஏன் பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணேன்னு கேட்டப்போ நான் லெபரேட்டரி ஒர்க்ஸ் எனக்கு பிடிக்கும்னு சொன்னதுனால ரிசர்ச் ஓரியன்ட் கோர்சஸா நிறைய எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. அவர் சொன்ன சஜஷன்ல ஒண்ணுதான் வந்து அப்ளைட் சயின்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் வந்து பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில 3-year கோர்ஸா ஆஃபர் பண்றாங்க. ஸோ அங்க அந்த கோர்ஸ்ல நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச சப்ஜெக்ட்ஸ் தான், லைக் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த அதெல்லாமே வந்து அந்த சயின்ஸ் கான்செப்டை ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு புது டெக்னாலஜியை டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி இருக்க டெக்னாலஜியவே எப்படி ஒரு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான படிப்பு தான் அது. அந்த 3-year கோர்ஸோட ஃபைனல் இயர்ல தான் நான் ஒரு மெட்டீரியல் ரிசர்ச் சூஸ் பண்ணேன். அது வந்து ஒரு சோலார் செல் அப்ளிகேஷனுக்காக நான் சூஸ் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்னால நான் மாஸ்டர்ஸும் வந்து மெட்டீரியல் சயின்ஸ்லயே ஜாயின் பண்ணேன். மெட்டீரியல் சயின்ஸ் வந்து இது வந்து ஒரு 2-year கோர்ஸ். அதுல நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா லைக் ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்கு என்ன தன்மையுள்ள மெட்டீரியல் செலக்ட் பண்ணா அந்த நீங்க பண்ண போற டெக்னாலஜிக்கு ஆப்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான படிப்பு தான் மேக்சிமம் அதுல இருக்கும். ஸோ இதுதான் நான் மாஸ்டர்ஸா படித்தேன். இந்த 2-year கோர்ஸோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாகவும் நான் வந்து ஒரு சோலார் செல் அப்ளிகேஷனுக்காக மெட்டீரியல் ரிசர்ச் தான் பண்ணேன். எனக்கு இந்த டாபிக்ல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால நான் இந்த டாபிக்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பிஹெச்டியும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுவும் அப்ராட்ல போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது நான் அது தோணுனதையும் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட சீனியர்ஸ் என் காலேஜ்ல ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்க கிட்ட, அவங்க அப்ராட்ல இருந்தாங்க கொஞ்சம் பேர் பிஹெச்டி பண்ணிட்டு, அவங்க கிட்ட அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்ன சஜஷன் வச்சு என்னோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் வந்து எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல, அது இந்தியாலேயே ஆர்கனைஸ் பண்ண இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில மீட் பண்ணவங்க தான் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது வந்திருந்தாங்க. என்னோட ப்ரொஃபஸர் இங்கே ஜெர்மனியில இருக்க ப்ரொஃபஸர் வந்து அங்கே இந்தியாவுக்கு கெஸ்டா, அந்த கான்ஃபரன்ஸ்க்கு கெஸ்டா வந்திருந்தாங்க. ஸோ என்னோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது.
ஸோ அவங்க கிட்ட நான் பேசும்போது தான் அவங்க கேட்டாங்க என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி கேட்டப்போ நான் வந்து இந்த இந்த ரிசர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்ராட்ல போய் படிக்கிறதுக்காக ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவங்க வந்து அவங்க குரூப்லயும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதாகவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களுக்கு என்னோட டீடைல்ஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க நான் ஒரு வித்இன் ஒன் வீக் குள்ள நான் என்னோட டீடைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன் ஸோ அவங்க என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸும் அந்த ப்ராஜெக்ட் நான் பண்றதுக்கு என்னென்ன என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல நான் இன்னும் நாலேஜபிளா இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் எனக்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணாங்க ஸோ அவங்க அனுப்பின ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு 6 months ப்ரிப்பேர் பண்ணேன் ஒரு 6 months அப்புறம் எனக்கு அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ இருந்தது அந்த இன்டர்வியூல கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ இங்க வேலை பார்த்துட்டு இருக்க பொசிஷனுக்கு நான் வந்தேன் இப்போ நான் உங்களுக்கு ஜெர்மனில என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்றேன் இங்க மேக்சிமம் ஜெர்மனி பிளஸ் பக்கத்துல யூரோப்பியன் நேஷன்ஸ் ஜென்ரலாவே காலேஜ் எஜுகேஷன் வந்து இங்க ஃப்ரீ உங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்னு பிரச்சனை இருக்காது ஸோ உங்களுக்கு ஒரு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சு இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கவர் பண்றதுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸும் இருக்கு ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் இங்கே ரெண்டு ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து டேட் இந்தியா அப்படிங்கிற ப்ரோக்ராம் இன்னொன்று வந்து எராஸ்மஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இந்த டேட் இந்தியாங்கிற ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை ஜெர்மனி வந்து படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே இருக்கிற ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான் வந்து இந்த டேட் இந்தியா அப்படிங்கிறது இன்னொன்று வந்து எராஸ்மஸ் ப்ரோக்ராம் அதில் என்ன ஹைலைட்னா லைக் ஒரே மாஸ்டர் ப்ரோக்ராமை நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸில் சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம் பிளஸ் இது இது இதுவும் ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான் இத பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட் இந்தியா வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி வெபினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெர்மனில இருக்க எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி ஸோ அதுல உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைச்சும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்னா நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறமும் ஜெர்மனி வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் பத்தி உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அதுல வந்து உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆப்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் நிறைய சொல்லுவாங்க பிளஸ் அவங்க உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ யா உங்களுக்கு இன்னும் நிறைய இதுல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு நிறைய தெரியணும்னா அந்த டேட் இந்தியா வெப்சைட் போய் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா பிளீஸ் கேளுங்க யா தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் தேங்க்யூ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு சே நான் ஏன் பயோடெக்னாலஜிலிருந்து டக்குன்னு அப்ளைட் சயின்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் பயோடெக்னாலஜி படிச்சா எனக்கு வந்து ஒரு சில கம்பெனிஸ்ல மட்டும்தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் பட் அப்ளை சயின்ஸ் படிச்சா நான் எந்த கம்பெனில வேணாலும் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்ததுனாலதான் நான் அப்ளை சயின்ஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பெஸ்ட்ன்னு தோணுதெல்லாம் பண்ணி பண்ணிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் இப்போ இங்க ஜெர்மனிக்கு இந்த பொசிஷனுக்கு நான் இப்போ வந்திருக்கேன் நான் இப்ப சொன்னது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒன் வே ஐ திங்க் நவ் ஷர் வில் டேக் ஓவர் அண்ட் கிவ் யூ பெட்டர் இன்சைட்ஸ் And thank you, and good luck to everyone. Yeah, that's Archana. She will join for the QA session. Once again, she's waiting in the room. And now, similarly, you got here, I told so many laboratories. This is another one more laboratory, because CSIR also has so many laboratories. This is in the laboratory on the Central Leather Research Institute, Chennai. Here also, you have a lot of opportunities, okay? And here also like other institutes sonna mari academic irukku research irukku training and industry this is possible okay neenga vandu academically share mudiyum undergraduate share mudiyum college mattum illa inda research institute la share mudiyum okay again JEE main or advances required there like ISRO la maridhan ISRO madiri neriya laboratories irukku appdi solradha vandirukana appo anga academic mudichittu neenga you can be up to doctoral post doctoral you can go And you can get a lot of projects possible. A lot of projects, you yourself ask for, get it, and do the project. And that royalty, whatever something you invent or discover, innovate, that you can make a patent. And that, along with your salary, you can earn from the project, you can earn from the royalty. That is also possible. And you have a lot of training courses you can conduct or you can join and do. That is the thing. And beyond that, you can come out as an entrepreneur.
ஓகே திஸ் இஸ் டுடே வேர்ல்ட் நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூட் இன் த வேர்ல்ட் லெதர் இன்ஸ்டிடியூட் கன்சர்ன் How many of you are aware? I don't know. Okay. World number one for leather institute is concerned. And India is now leading for leather industry. And in that industry, I think you can, lot more can be done. So this academy is not only joining here, can do your research, can be entrepreneur, many things possible. Okay. The, whatever I told initially, that way is possible. So this is sitting another thing. Research department's point of view, you have so many things. Biological science they are doing, chemical science they are doing, leather technology is one of the things. Okay, because these are all the things finally it lead for here. Okay, leather processing and designing, apparel designing point of view. Environmental technology also is done there. Okay, the wastewater management, because all leather institutes generate wastewater, but how to treat it, manage. So a host of technologies and science activities are there. Biological science is another thing, biochemistry technology, biological material science is possible. Microbiology is being done for the thing point of view. So it's a good number of mix of technology and science activities are there in this laboratory, wherein you like ISRO, like not only like ISRO, many are available. That's what I'm trying to put it here. And for example, biological sciences, you look at here, what are all the things you can do? Okay, starting from nanomaterial, nano things, in vivo, microbial, enzymatic products, biological material development. So many things are possible. Okay, new molecule generation also it's possible here, and very many activities. Actually, Professor N. Ramachandran is from this institute. Okay, he just missed a Nobel Prize. Just he missed Ramachandran. How many of you are aware? I don't know. He plans this institute. Chemical sciences, so many activities: new molecule synthesis, protein research, small perpetrates thing concern. Okay, collagen stabilization. I think collagen only he got that. Double helical by Ramachandran is known for that. Ramanathan is known for the world of science. Okay, a good number of activities happening here. And similarly, leather processing and tannery modernization point of view, host of activities. Okay, and that's all the basic science sitting in the background. So this finally coming as a technology. Science and technology both coexist here. That's what I'm trying to hear. For example, novel methods to prevent pollution, what we can do. Treatment plant, I told, similarly, industrial engineering for fashion studio, we can do leather certification. Many activities are there. And environment science technology, environment science engineering, that is also, we have a lot of activities going on there. These are all just, I'm telling, what are all the possible areas, research possible here, okay? Where you will enjoy your activity, you will enjoy end of that, you have the product, you have the solution to the society, but you're part of a career. Part of a yearning, and or else you can have a industry also. Okay, then look at here, it's open for research in all disciplines, what all they have gone there, including artificial intelligence and bioinformatics with respect to leather and other things concerned. Students are free to approach respective scientists and can participate in ongoing research. That is very much possible. This is why Nikin has told, Nikin, whatever he told, and Archana, whatever they told, basically how you approach the people. Okay, it's because they very hard won way they have gone to German and to US. What I'm trying to tell is, now I'm coming to telling to you people, it's available just in front of you. Why can't you make use of it? This is what I'm building. Because they have struggled and got it. Yes, they have gone. But today in India, there is such a possibility that exists even here itself. That is the main crux I'm trying to tell them. Because people, when don't use it, it's getting into problems. So demand-based research is always welcome. Like COVID-19 pandemic situation management, flood management, fire management, something comes, that also they will do. So, so much of activities possibility exists, and the government funding is there, industry funding is there, so much of international thing is there, and it is an internationally reputed institution sitting there. So, you have wide variety of space, ocean, leather, food, just few examples out of few thousands of laboratories I told. Just few examples. I showed the directory now. In the directory, only a few examples I have given and shown here. And I have shown the people, the youngsters, not me, the youngsters, how just 10 years back or 5 years back, how they struggled. But today, that struggle, is it without that struggle also we can do. So much available, just we are trying to open. And you need not be just also ran case, which Arsana told, no? Also ran cannot be there. You can have your own unique identification is possible with one invention or one innovation. I think the whole thing will change. Okay, lifelong and possible. Now coming back to NDRF. What NDRF is doing?
Okay, that's what already the promo is told there. We do a collaborative research. This is what Rajkumar was trying to tell there. Collaborative research with academia, industry, R&D organizations. Okay, you can be in, you can be in academia, you can be in industry, or you can be R&D organization. NDRF is trying to bring the people together to make a world-class the nation, what nation needs. That research we are trying to bring here. Okay, that means the combination of academia, industry, and R&D organizations for the world-class product. I think that's what we are doing, among many things. That means research on socially relevant technology. That's what we are doing. Okay, for that we need people. Okay, for that only we are approaching you. We actually, this whole session of 11-day session is meant for. These are all cannot be done without a young and young energetic mind which are ready to work on this. What's called for? But like whatever I told Veeramuthu Velu or Nikin or Archana, we need thousands of people today required. India needs. Okay, for that, actually, as you told, money also will come. Okay, but we need people. We need people who are ready to work, ready to dedicate, and ready to. While doing, you'll enjoy. I told the girl enjoying the journey, no? Instead of simply watching and somebody is going in a train. You can go in the train, but you can be part of this process. I think this is what we are trying to do that, okay? And for that, collaborative research means what? Okay, just few minutes I will take that. Collaborative research is 1+1, minimum 3. Not 1+1 equal to 2. Okay, some place will tell 1+1 is equal less than 2, they will tell, but we are trying to make, NDRF is trying to make 1+1 greater than 2, 3. Okay, that's what that means. The minds, if come together, we can do better things. For example, you know that black hole, whatever they have taken, is an effort of so many people's effort. Because theoretically speaking, you need a telescope as big as the earth. You have to make the earth itself is to make a telescope. Then only it is possible a far away system to get a phone photograph. That big telescope is called for. Okay, that aperture is called for to make a camera. That lens is to be required like that. But such a lens is not possible. How they have done? They identified these are all the places you are having the ground antennas like this. And earth is rotating on its own. Okay. In a synchronous way, all the people working in a coordinated way. The scientists sitting, everything here, they make artificially aperture more like Earth. Okay, when it runs, you take one picture, you take one picture, various time that way. So just that it makes artificially Earth-like disk be able to make. This is collaborative research, one of the things I'm telling. So without this collaborative research, it's not possible we would have taken this. Okay, we would have keep on telling for ages, black hole is there, but never ever anybody would have made it. But for this collaborative research, that would not be possible. So collaborative research only enabled. Not it's a today research is not a single person is struggling this. You can work like a group, okay? Like your 2020 team, you can have like a Dhoni team or Kohli team, you can have. Enjoy your life, but still you can win the match. Similarly, I think you can enjoy your life, still you can have a discovery or invention possible as a group. That is the as a team. Similarly, our discovery of water on the moon, before us, many times I told, nearly 70 times moon was explored by US, Russia, China, Japan. But nobody could discover because they all went individually. And a collaborative research, Chandrayaan 1 is a collaborative research, is a team we have done. And we are the first people to come out with a map like this, okay, which gives where the blue is there, the water molecules available. That's what we have done. It is the success of the collaborative research. That's what we have done. So what does that mean? Similarly, here another collaborative research is very small level, whatever we have done, but it also money-wise, it makes a difference. Periyar University, Salem, NIT Trichy, IISc Bangalore, and ISRO Bangalore. Okay, this is what academia and institute together. Say, after going Chandrayaan 2, we are landing on the moon. Chandrayaan 3, we are going landing on the moon. So when do like that, we need the system, how moon look like. Okay, before doing anything, you test it. So you have to simulate a lunar system with the ground. For that, you have to lunate a lunar soil. But at the maximum, you have all put together, China, America and US brought together, not more than 200 pounds, they brought stones. But we need nearly 100 tons equivalent, ISRO alone need. Okay, how to do? Because then with the data analysis, whatever we have done, we could identify mineralogically, chemical mineralogical point of view, either rocks near one village called Sitambundi, near Namakkal and Salem, that area, that rocks will be similar to that. So taking the rocks,
we came with the innovative idea of making a simulant of 100 tons. Okay, that is making that size, making that thing properly, such that that and this, we look at here any spectrometer, we look like soil from the moon. Because such a system is called for. So this is what a patented system has been done. Of course, normally the simulant from US, when you import, US also they do. But the simulant cost nearly $150 per kg in 2004 itself. Okay, but we wanted to do this there. So with this university, this put together, we came out with the model, and that gives very, very short time. We could get the nearly 100 tons of the things we could send there, and the patent also we got, and the royalties available for this. So this collaborative research is, as I told, the institutions, students, researchers, all put together, various models are there. This is the model what government is going to follow for the CSR activity. When CSR activity there, they should follow model 1, 2, or 3. Okay, one of them they should tell to do that point of view. One such thing is something like this. I think it's in some form already there. The proposal is coming like this. Okay, consortium mode. Consortium mode means, as I told, academia. I already demonstrated now in the lunar simulant what we have done. Similar model. You should have an academia, one or two academia, one or two industries, then DST. DST will gun nearly 80% of the 75-80% of the fund. Remaining 20% industry, which is going to get benefited by this discovery or invention or innovation, will fund it. Okay. And once the technology comes, they will be able to use it for next 5 to 10 years. That is the way. So that proposal comes nearly 10 to 15 crore of worth money government gives. That money only now is going to be come from the CSR funding point of view. That's what we're talking about. So there, NDR, what NDRF does? NDRF basically try to identify a socially relevant thing, what industry needs. Okay, this industry needs something, this industry needs something. And some expertise in the academy. I told, CLRI do something, NIOT doing something, ISRO is doing something, like that, IAFD doing something. So we know about this, and we know what industry look for. Try to connect the people. And try to connect people and try to define what research they should do, what way they should do. Okay, but regarding funding point of view, we'll able to get that funding. Okay, government gives something and industry gives something, and to do that. So this is a collaborative research NDRF is attempting last 1 year, 2 years, and this is going to be now across India. This is what I am trying to tell. So now, for example, already we are doing. It is not that going already the banana waste to wealth. You know that banana we are cultivating. Pala palathukku da pandrom. Maram vandu mukkavasi waste a povudhu. Ella use pandrom. Malam vandu mukkavasi waste a povudhu. But now that all the things can be US can be made use for in a very, very productive way. Okay, IIITDM, Kanjivaram, and NRCB of Trichy. Okay, National Research, this was the banana research point they are doing. And these people together and these couple of industries in Mumbai and Tirupur, Erode, they are together. This consortium is formed. And that consortium is working under NDRF, is collaborating for this. And similarly, effluent treatment plan for HLTLD. Okay, this is in a big way planning for Tirupur and other activities. This is from VITU, IIITDM, Kanjivaram, and industries from Tirupur. This we are doing. So these are all the activities wherein you can be part and parcel of if you are an IATM. You can definitely you can do that, because the outcome during a project, whatever the salary as a researcher or professor, whatever you are giving is one thing. Beyond that, the project you will get. And something you invent, and that will have the royalty, industry is supposed to pay the royalty for lifelong. Okay, so that is another earning is going to come. So it is you are going to, we are going to make making such an ecosystem. As a researcher, we can do lot of things. Okay, and already I have shown these are all the laboratories having the facilities, and how you can acquire that the required skill, tagudi eppadi adaivinga, that's also there, all put together. It's up to you which one suits to you and how to come. So today ecosystem is very much available. It is not like that we means not only actually my struggle also too much. Okay, but not only like Archana, not only like our Nikin or Veeramuthuvelu, you need not struggle too much. Very many things are available. It's all up to you where you want to fit. I think that's you do definitely. You have lot more available in this industry. Now this, you have seen this movie. Okay, this is a clipping of a movie. This clipping of a movie, what it tells is, you will be seeing, actually, this is a story. This is a story of mine. Okay, in the about Chandrayaan, the attacker in the Chandrayaan, my role was played by that hero, and my father also being there. And there you can see, I am getting triggered by reading
the Hindu newspaper that day. Okay, that is the one which is when Armstrong landed, that how it triggered. And that now you know the part of the Chandrayaan. Similarly, today Hindu Tamil Disai is brought you this program here to you. And this, if for some of you, it's an initial trigger to become tomorrow scientist, I think that should be the real journey. So now you watch once again. This is what I was trying to tell the starting of the thing. That means this if triggers you, and from this trigger, let us assume you also one day become a part of this movie. That's going to be success. But that time, instead of Hindu, I think Hindu Tamil Disai will be there. What you are going to read tomorrow, I think that should be the our target. டிவியில பிரதம மந்திரி சொன்னதை கேட்டிருக்கேன் சந்திரயா இல்லையா ஆமா அதேதான் அந்த சந்திரயன் ப்ராஜெக்டுக்கு என்ன டைரக்டரா நியமனம் பண்ணிருக்கேன் இதப்ப நான் நினைச்சு பாக்குறது Those days TV was not there, only we have to listen. Yeah, now you look at. Yeah, that completes like that. I can keep on like I brought Archana or Nikin or Veeramuthu. Like that I can bring so many people. Okay, you know the story of so many other scientists in and around Tamil Nadu. These are all people purely from Tamil Nadu alone. You also can be part of this in the future. Okay, that is our target aim is concerned. So with that, I think thank you for all of you listening. And once again, I would like to thank all these people who made their effort. Dr. Magalingam, Dr. Balamurugan, Dr. Sundar Rajan, Dr. Sakti Rajan, Dr. Bhuvaneshwaran, Dr. Nadarajan, Professor J. Ramkumar, Dr. Sudha Ramalingam, Dr. Aguraman, Dr. Chitra Rajagopal, and Professor Pradeep Kumar. Finally, my colleague and friend Dr. Dilibabu is part of this session. I think this session, I think it can go. It can go if everything goes Fidzi and Hindu Tamil Disai, whatever made this effort. I believe at least some handful of scientists, if you are able to, would have made. And as he told in this movie, and that movie sometime later, some movie somebody will take, may not be Chandrayaan, maybe some yarn, and that yarn Hindu Tamil Disai and Fidzi can figure out. And that happens, definitely we also may be sitting somewhere else. And it may not be our requirement, but that basically we are telling this. What we told is we had a struggle. Okay, not only my days, you have seen that the three of the representatives of just few years ahead, how individually they made and do that. But for you, things are much, much better shape. Today, India provides a very good opportunity. It's just for you to how you align yourself and grab. Okay, and nowhere in the world, I can tell you, nowhere in the world, nobody in the world could have make you such a things given to you, and it has reached you. And and it's a wonderful opportunity for every one of you. And because we need more scientists, as I told there, for India to grow. Indian laboratories otherwise will be vacant. To fill the laboratories, definitely people need. Definitely your salaries, your incomes, your future, your status. I think your lifelong, I think society will take care, media will take care, government will take care. You yourself will take care because... because once you become a researcher, you can do. And being a researcher, so many avenues are there. Okay, so many avenues are there. As I told here, from Vivasayam to Vinvali Vari, Ella Thurayilum possible. So with that, I think I conclude. Now, Archana and myself are available for any questions from the candidates. I think first you can throw a question to Archana. Let her come on the screen. Okay, then yes, I think. Sir, Mika Nandri. நான்கு வாரம் 12 வல்லுநர்கள் 12 ஆளுமைகள் இன்னைக்கு கொடுத்த நீங்க சஸ்பென்ஸ்ல எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஏன்னு கேட்டா நிக்கில் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது வந்து எனக்கே ஒரு சஸ்பென்ஸ் நிக்கில் முதல் முதலாக எப்படி நீங்க வந்து அடுத்தது வந்து இந்து தமிழ் திசை வரணும்னு நினைச்சீங்களோ முதல் முதல்ல மீடியாவில் கொண்டு வந்தது இந்து தமிழ் திசை தான்
மயிலாடுதுறையில் இருந்து அவர் போஸ்டன்ல போய் இன்னைக்கு வந்து எம்ஐடில ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு 22 வயசுல அப்படின்னா டெஃபினட்டா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் த இன்ஸ்பிரேஷன் தட் ஹி ஹஸ் ஆல் டிரைவ் ஃப்ரம் யூ நீங்க இந்த 12 பேருக்கு தேங்க்யூ மட்டும் இல்லை சார் 200 பேருக்கு நீங்க தேங்க்யூ போட்டீங்க நாங்க வந்து 11 பிளஸ் 12 பிளஸ் நீங்க பிளஸ் வீரமுத்து நிகின் அண்ட் அர்ச்சனா இந்த மூணு பேரை நீங்க வந்து டெஃபினட்டா அடையாளம் கண்டு வைத்திருக்கீர்கள் அது மட்டும் இல்ல நீங்க எவ்வளவு தூரம் இன்வால்வ்ன்றதுக்கு பிட்ஜியோட கோயம்புத்தூர் மாணவன் குருவாயூரப்பன் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாருன்னா இதுதான் மீடியா பண்ணக்கூடிய ஒரு சின்ன இது டெஃபினட்டா பிட்ஜிக்கு வந்து பெருமை ஏன்னு கேட்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உங்களை வந்து அவரு தொடர்பு கொண்டிருக்காருன்றீங்க டெஃபினட்டா பிட்ஜி வந்து அடையாளம் காட்டி உங்களை வந்து அவர் தொடர்பு கொண்டால் என்றால் நாளைய விஞ்ஞானி அவர்தான் என்று சொல்லி அழகாக சொன்னீங்க ட்ரெயின்ல போகணுமா ட்ரெயினை பார்க்கணுமா ட்ரெயின்ல டிராவல் பண்ணணுமா விவசாயி முதல் விண்வெளி வரை ஆராய்ச்சி இருக்கு நீ தேர்ந்தெடுத்துக்கோ உன் துறையை அழகாக வந்து ஜெர்மனியிலிருந்து டாட்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு வெப்சைட்டை அர்ச்சனா கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக ஸோ இது எல்லாமே ஒரு கொலாபரேட்டிவ் எஃபெக்ட் ஃபிட்ஜி என்டிஆர்எஃப் இந்து தமிழ் செய்த ஒரு கூட்டு முயற்சி தான் நாளைய விஞ்ஞானிகளை உருவாக்குவதில் என்டிஆர்எஃப் என்ன நினைச்சிட்டு கனவாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நரேந்திர இவர் நம்மளோட பிரதமர் மோடி சார் வந்து சயின்டிபிக் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் அடித்தளம் போட்டதை தான் எடுத்து ஒரு பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார் என்று நினைக்கிறேன் ஆகவே நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது சார் இந்த கேள்விகளுக்கு நீங்களும் அர்ச்சனா கிட்ட கேட்கும் கேள்விகளை தயவு செய்து கேளுங்கள் ஏன்னா அவர் வந்து இணையத்தில் வழியாக ஜெர்மனியில் இருந்து இணைந்திருக்கிறார் இது ஒரு சயின்டிபிக் இன்னோவேஷன் தேங்க்ஸ் டு கோவிட் இல்லைன்னா இந்த மாதிரி இருந்திருக்காது ஆகவே முதல் முதல் அர்ச்சனாக்கு பண்ண கேள்வி கேட்கிறவங்க அர்ச்சனாவை நான் லைன்ல கொடுத்துறேன் வெல்கம் அர்ச்சனா ரொம்ப பெருமையா இருக்கு அதாவது முனைவர் திரு மயில்சாமி அண்ணாதுரையோட உங்க அப்பா வந்து கிளாஸ்மேட்ன்றாங்க அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா தான் கிளாஸ்மேட்டை பாக்குறத விட தான் கிளாஸ்மேட்டோட பொண்ணை பாக்குறது வந்து டெஃபினட்டா ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் அவருக்கு பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வந்து நீங்க வீடியோ ரெக்கார்டிங்ல இருந்தீங்க இப்போ நீங்க வந்து ஜெர்மனில இருந்து இணையறீங்க அப்படின்னா தேங்க்ஸ் டு தி டெக்னாலஜி அண்ட் தேங்க்ஸ் டு தி இன்னோவேஷன் தட் ஸ்டில் அவர் யுவர் மயில்சாமி அண்ணாதுரை சார் வந்து பண்ணிக்கொண்டே இருக்கிறார் ஆகவே இணையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை நேயர்களும் அர்ச்சனாக்கு என்ன கேள்வி கேட்கணும்ன்றத போடுங்க ஐ வில் டிஸ்ப்ளே இட் ஆன் தி ஸ்கிரீன் அண்ட் யூ கேன் ஆன்சர் இட் டைரக்ட்லி சோ யா குவெஸ்டன்ஸ் டிஸ்ப்ளே ஆகிறதுக்குள்ள நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன் சார் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணதுலயே ப்ரோக்ரெசிவா என்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேசினாரு சோ அதை நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கோர்ஸ் டிசைட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஒரு ஏன் எதுக்கு நீங்க ஏன் அதை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட ஆன்சர் தெரியலன்னா பரவாயில்ல உங்களுக்கு பக்கத்துல யாராவது உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்ல உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு உங்க இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிற யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க ஸோ கேள்விகள் கேட்கறது முக்கியம் ரொம்ப முக்கியம் இத வந்து நான் ஃபர்ஸ்ட் செஷன்லயே சாரும் பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க ஸோ யா குவஸ்டின்ஸ் ஸோ யா எனக்கு வந்து 12th முடிச்சுட்டு அப்ராட் போறதும் இருக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதுக்கு வந்து நீங்க ஒரு 1 year வந்து அதுக்காகவே டெடிகேட் பண்ணி யூனிவர்சிட்டிஸ் பார்த்து என்னென்ன நீங்க என்ன சூஸ் பண்றீங்கிறத பார்த்து அதுக்காக கைட் பண்றதுக்கு நிறைய வெபினார்ஸ் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க நான் வந்து ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் டேட் இந்தியா அப்படிங்கிற இதை வெப்சைட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க இப்ப நிறைய வெபினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பட் 12th முடிச்சுட்டு இந்தியால இருந்து அப்ராட் போய் பேச்சுலர் படிக்கிறது வந்து இஸ் இட் இட்ஸ் ரியலி ஒர்த் டூயிங் பேச்சுலர்ஸ் அப்ராட் ஆனா யூ வில் பி வெரி யங் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ற செக்டர்ஸ் வந்து இந்தியாலேயே இப்ப நிறைய எல்லாமே டெவலப் ஆயிருச்சு ஸோ நீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி இந்தியால முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வர்றதுதான் ஐ வுட் அட்வைஸ் ஏன்னா நீங்க வந்து ஒரு 1 year வேஸ்ட் பண்ணுவீங்க இன் ஜெர்மனி வந்து படிக்கணும் அப்படின்னா பிகாஸ் இங்கிலீஷ்ல வந்து நிறைய கோர்சஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஆஃபர் பண்ணுவாங்க ஜெர்மனில பேச்சுலர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல ஆஃபர் பண்ற கோர்சஸ் ரொம்ப கம்மி
ஸோ நீங்கள் வந்து அதில் போய் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு பேச் ஒரு 3 இயர் டிகிரியாவது முடிச்சுட்டு ஃபாரின் வர்றது தான் இஸ் அட்வைசபிள் ஃபார் பர்சனல் ரீசன்ஸ் மெனி பர்சனல் ரீசன்ஸ் ஆஸ் வெல் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நியூக்ளியர் சயின்ஸ் ரிசர்ச்சை பற்றி தெரியாது பட் ஜென்ரலாக ரிசர்ச் பற்றி வேணால் ஐ கேன் சே நீங்கள் நியூக்ளியர் சயின்ஸ் ரிசர்ச் படிக்கணும் அப்படின்னா லைக் ஐ திங்க் எனக்கு அவ்வளோ தெரியல சார் மேபி கேன் யூ ஆட் சம்திங் எனக்கு நியூக்ளியர் சயின்ஸ் ரிசர்ச் பற்றி அவ்வளோ தெரியாது That basically, yeah, to start with UG, you will be taking a physics, okay, the general physics you'll take. Then when you are going for the PG and point of view, you can go. And with respect to, like our ISRO, whatever I told, like our ISRO, you told, there is a possibility you can join for the courses in BARC or TIFR. Okay, that's specifically meant for the nuclear science point of view. Like our space science, not very many institutions they talk about. And here the physics you can do, quantum mechanics you can do, other nuclear physics there. But beyond that, for the really research-oriented point of view, whatever I told, NIOT giving class, IAFT is having their own courses. Similarly, whatever ISRO is having, similarly, in Indian point of view, Bhabha Atomic Research Center, Department of Atomic Energy, also they have courses. Another thing is Tata Institute of Fundamental Research. These are all the pioneering institutions within India. For you to enter into nuclear science, the frontier nuclear science. Okay. Otherwise, for example, like aeronautical engineering elsewhere doing versus doing it ISRO makes a difference. So that way, if I really want to do that, I think my bet is if you are able to get in a similar way, whatever mains you are, JE we are doing now, similar way you are able to come to those people, you can get into your TIFR or into BARC, then I think then your course will be better. ஓகே ஒரு போஸ்டாக் ஆப்ஷனுக்கு இந்தியாவில் நீங்கள் ஆல்ரெடி பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா தி ஸ்மார்ட் வேஸ் நீங்கள் பண்ணுற ஃபீல்டில் இங்கே ஜெர்மனி அப்ராட் ஜென்ரலாக அப்ராடில் எந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து பர்சனலாகவே யூ கேன் ஸ்டார்ட் வித் டிஸ்கஸிங் அவங்க பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸோட குவஸ்டின்ஸ் வச்சு கேட்கலாம் அதோட டிஸ்கஷன்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிச் அந்த ப்ரொஃபஸருக்கு டைரெக்டாகவே பண்ணலாம் ஸோ தே வில் பி ஓப்பன் நீங்கள் எந்த ப்ரொஃபஸரோட இண்டிவிஜுவல் வெப்சைட்ஸில் போய் அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வெப்பேஜ் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னாவே அவங்க வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாகவே பிச் பண்ணலாம் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பிச் பண்ணி ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ் எழுதி அதெல்லாம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு தி குட் பெஸ்ட் வே இஸ் டைரக்ட்லி ரைட்டிங் அ ப்ரொஃபஸர் ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் ஸோ யா நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் இட்ஸ் ரியலி குட் நீங்கள் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஆசைப்படுறது ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயாரிச்சுக்கணும்னா லைக் எல்லாரும் மாதிரியும் 11th 12th நீங்கள் பயாலஜி கோர்ஸ் சூஸ் பண்ணும் அது முடிச்சுட்டு நீங்கள் பயாலஜியில் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸில் நிறைய ரிசர்ச் இருக்குது லைக் ஒரு இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷன் பார்த்தா கோவிடோட வேக்சின் தான் இஸ் ஆன் ட்ரெண்ட் ரைட் நவ் இதுக்கு விட்டால் என்னென்ன இருக்குது நிறையா கேன்சர் ரிசர்ச் அப்புறம் ஸோ அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் இருக்கு உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் 11th 12th பயாலஜி குரூப் எடுத்து படிக்கணும் அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் நீங்கள் போகிற ஜாயின் பண்ண போகிற காலேஜில் அதோட லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் ஸோ எல்லா காலேஜ்லேயும் இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்தியாவிலேயே நிறையா இருக்கு ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜில் இருக்க சீனியர்ஸ் ஆல்ரெடி பாஸ் அவுட் ஆயிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட பேசுங்க இல்லாட்டி அந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் பேசுங்க அந்த மாதிரி பேசினாலே உங்களுக்கு வந்து நிறையா ஐடியாஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே லைக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்ளைட் சயின்ஸ் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் தான் படிக்கணுமா ஏன் படிக்கணும் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறமும் நீங்கள் உங்களோட டெசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா
நீங்க பிஎஸ்ஜி காலேஜ் நாட் ஜஸ்ட் இன் பிஎஸ்ஜி காலேஜ் இப்ப நிறைய ஐஐடிஸும் வந்து ஸ்கூல் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ்னே தனியா ஒரு டிபார்ட்மெண்டே வச்சு தே ஆர் ஆஃபரிங் கோர்சஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் கூட ஆஃபர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அது ஃபைவ் இயர் இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் தான் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல ஆஃபர் பண்றாங்க So you can find information in PSG College of Technology. La applied science nu google panale you'll get the first link. Okay na enoda detail na ipo scroll panna enoda email id I'll try to scroll it down. Yeah. Naresh, sir, can you scroll it down, please? ISRO le join panna. I think sir is the best person. Okay. 10th le maths group edukkaradhukku na commerce group na eduthanga. நான் இப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மாம் இப்போ நான் என்ன பட் நவ் யூ ஆர் இன் மேத்ஸ் குரூப்னா ஆசை நான் 10th மேத்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு நான் காமர்ஸ் குரூப் நான் எடு ஓகே காமர்ஸ் குரூப் இஃப் யூ டேக்கன் மேபி அ டிஃபிகல்ட் பிகாஸ் இப்போ மேத்தமேட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா பிசிஎம் வச்சுட்டு ஏன்னா ஃபைனலாக வந்து நீங்கள் யூ ஹவ் டு ரன் த யூ ஹவ் டு பாஸ் த்ரூ யுவர் அட்வான்ஸ் ஐ டோல்டா ஜேஇ அட்வான்ஸ் இஸ் த ரிக்வயர்மெண்ட் டு ஜாயின் ஐஐஎஸ்டி ஃபார் ஸ்டார்டர்ஸ் த்ரூ டு பாயிண்ட் ஆஃப் பட் யூ ஹவ் கான் டு காமர்ஸ் மீன்ஸ் தென் தெர் இஸ் அ அனதர் பாசிபிலிட்டி நவ் லெட் அஸ் அஸ்யூம் அது முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ தெர் இஸ் அ வே இன் விச் யூ கேன் ஸ்டார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ ஐ டோல்ட் ஃபோர் விங்ஸ் சொன்னியா சேட்டலைட் பண்ணுறாங்க லான்ச் வெஹிக்கிள் பண்ணுறாங்க அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறாங்க தென் பியாண்ட் தட் வி ஹவ் த கமர்ஷியல் விங் ஆல்சோ ஓகே ஆண்ட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அது மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் வந்து வரணும் அப்படின்னா யூ கேன் கார்பரேட் லெவலில் யூ கேன் ஜாயின் இன் கார்பரேட் லெவல் தட் பாசிபிலிட்டி இஃப் யூ ஆர் டூயிங் என்ன எம்பிஏ இன் ஐஎம் மாதிரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா தென் தட் வில் ஹெல்ப் அதர்வைஸ் ரெகுலர் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ சப்போஸ் டு ஹேவ் அ மேத்தமெட்டிக்ஸ் குரூப் முடிச்சிட்டு ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்களும் பண்ணலாம் ஆக்சுவலி ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ரிசர்ச்னு இந்தியாவில் ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு அதுல வந்து லாஜிஸ்டிக்ஸ் இப்போ எல்லாமே ஆன்லைன் பேக்கிங் அப்படி ஆயிடுச்சு இல்ல ஸோ ஸ்மார்ட் பேக்கிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரிசர்ச் டாபிக் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இது ஒன்று ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கன்னா வித் ஐ திங்க் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷட்டில் வாஸ் த ஷட்டில் இஸ் த மோர் ஆஃப் அ ரீயூசபிள் வெஹிக்கிள் லைக் அ பிளேன் மாதிரியே போயிட்டு தென் தே கம் பேக் பட் ஒன்லி திங் இஸ் பிளேன் வந்து என்ன ஆகுதுன்னா இட் இஸ் ஒன்லி ஏர்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது இட்ஸ் ஏர் வெஹிக்கிள் not going to the space and come back space ku poradhu enna aguna space to enter into the space you have to go acquire higher velocity okay adu porom so then you come back also that much velocity would reduce so even aguna or regime la vandu within the air itself you will be going much higher speed than what aeroplane goes so on the higher speed la pogum bolude without air friction it makes lot of thermal issues then materials has to withstand the temperature okay that is the difference between aeroplane and this weapon so that's why there are lot of tiles other things they have talked about for a shuttle but now whereas Russians also similar thing but there is not landing on the way but they will get parachuted way they will either land on the land or into the sea that's what it happens even Chinese also happens there so but India is doing both ways India is doing both way for the capsules to get back is concerned you know that recent sometime back the air winged system going to the space and coming back we demonstrated but it landed on the sea because by the time we didn't make the just coming back and gliding the whole mechanism is such that go to the space and we are able to come back once again you try to reuse that is the idea but another way is like whatever SpaceX is doing is it look like well, like PSLV GSLV only but these things are consist of so many boosters okay now this boosters after spent it is falling into the sea that whatever instead of that you that what they have is another system extra fuel
extra system such that it will not fall there, it will come and once again come back. You can make use of it. Or else even if it's fallen also, you take it, refurbish it, use it. Okay, that's how SpaceX is doing. Either reusable one form, ACD full form is more like a shuttle, that systems are concerned, or else the systems are all reusable subsystems, reusable systems are reused. That is the way it's going. So India is now entering into the both ways we are trying to do that. And the capsules also, whatever has gone, for example, Chandrayaan 2, 3, like that you're going. Subsequently, Gaganyaan, after the man goes to the space, it has to come back. Okay, but that will not land on the Earth, will land on the landing system, but it goes, falls on the parachuted way, falls in the ocean. So that way, that can be reused that way. So it is a 2-3 way of combinations of the capsule reused, the individual system reused, the whole system also reused. Okay, but the whole system reused a huge amount of expenditure, like a shuttle. That's how shuttle also, after the failure, because the maintenance they're finding very difficult, they're grounded and shuttles are not being used now. So it is all the three attempts are there. ISRO is making an effort in all the three ways. Okay, Elon Musk, why he sent to the it is only a commercial thing, whatever he has done, because you know that Elon Musk is a business person beyond scientist. That's what nowadays scientist and business also is happening together. Okay, so when that comes, Elon Musk is a Tesla car is done by his own industry. Okay, and that car, this gives a visibility, big visibility, when you said launch it along with the this vehicle. So that's how he comes in that car, and that car is loaded and they send it. So that the idea is purely on commerce, because some weight you have to keep it, because instead of man going, some weight you have to keep it. Now even for example Gaganyaan, before Gaganyaan going, we are putting Vyok Mutra, no? So that is a humanoid structure. Instead of that, he kept his own car for the weight point of view. Subsequently man will go. So now this is only simulating the weight point of view, the car makes it, but it gives a good commercial value for him. Now that is how it happened there. Yeah, this is in some form they have done. For example, some satellites, when shuttle was there, initially satellites, we launch it in the low Earth orbit, and some reasons not able to move it, that's becoming a debris. So through a shuttle they went and retrieved the satellite, brought back and done there. And some other places, some other way you can modify. For example, our own IRNS is only one satellite. It is functioning, is lost. But now we have reconfigured the satellite in some form. I myself was one of the, I have done it when I was there. So that satellite being used, for example, I told, na, for the fisherman, the communication to reach. So now it failed as a navigation satellite. Some other satellites have taken that function, but this satellite functionality is being used to send the messages to the fisherman. That we have done. So in various ways we can do that. We either take it possible and refurbish and do it. Another thing is you reconfigure that and do it. And another thing is debris, you throw it away so that it no longer debris, you cannot use it. Or else somehow you bring it faster and make it to burn and do. So the debris, instead of leaving it as a debris, in various ways it is being attempted. Yeah, I think Chandrayaan 2 is not a collaborative research. Chandrayaan 2 is a pure our own thing. Chandrayaan 1 was a collaborative research. Okay, Chandrayaan 2 is a full and full on our own we have done. There's a big difference. But still, failure somewhere, I told why it failed, I returned there. But it is the final leg why it has happened. Okay, the four engines, when you are firing, one of them not functioning properly, that can create the whole thing. That's what happened there. But it is not a collaborative research, it is our own thing. I'm interested in doing research in biological science. How can I offer it? Yeah, that anyway, Archana told that, no? So for biological, it's a big field, okay? Wow. For what we are trying to do is makes accordingly you can choose it, starting from your, I told in CLRI, as a part of CLRI presentation,
I shown that because many of the things, biological systems itself, we can use for your own advantages. To that, you can create some systems also. And even going for the medicines or vaccines is another way of trying to do. Even biological systems were used. For example, I told na banana waste to wealth when we are converting. That waste using a biological enzymatic system, that will convert not usable system seeds into a usable textile. The textile will come as good as like a silk type of textile we can make using a biological process. So it's a huge effort, and that's why now when you study, slowly you'll come to know like simply telling applied science has so much of field, no? Material science is one among them. Like that, biological science also, so much is available. When you enter into a biology group, then you will slowly come to know. So one day you will know more than we people, okay? So it definitely, first you enter, if you are 9th or 10th, whatever it is, biology group you read, and you try to read extra what is happening today, beyond the textbook, whatever there. So what is happening today around the world in biological science, you will learn. So then your own automatically you will get attracted to some field or other. Okay, then that field you can pursue. But you have enough opportunities within India, abroad. And I think the science, there is no differentiation in India or foreign as far as I am concerned. We can do wherever it is. What are the innovations from the missile? Another missile like Rudra extra. Okay, basically, missiles point of view, look at here. The various types of missiles, one is the range, okay, how long you can go, one thing. Second thing is how big you can carry the warfare, because it is not only just a missile, it will carry something. Like sometime back somebody asked why Elon Musk put a car, okay, there is a called payload. So it will carry to attack something like that is there. So how big it can carry, that is the thing. Another thing is, it can be long, it can be big, it can carry, but it can be stealthy also. Because what it is going, it should not come, it should not be noticed by the enemy. Because missile is meant for tomorrow to today, what we are testing is meant for tomorrow to attack somebody. So that fellow should not come to know it is coming there. So it should have so many ways. For example, you take BrahMos will not go and hit like this. Okay, it will make something like this, but target will be there. But while going, it's like a snake is going like this, no? Something like that, it will go up and down. So that it's very difficult for somebody else to track. He should have a constant path. If path is not keep on changing, it's difficult for somebody to track. Okay, it can be stealthy. And like that, there are various things. Another one is seek for something and hit. It is not, one is open-ended. For example, I go and hit one particular city is one way. Another thing is there is a moving target. One satellite, recently some Shakti mission was there. No? Now, that is a satellite which is moving in few thousand kilometers per hour in the orbit. You are going and hitting. Okay, so that means from here, you cannot target right away. It goes, but it will see something and it will follow that and hit it. Okay, like that. Its objectives of missiles are various different. That's why various classes of satellites, launch vehicles, missiles are happened there. My name is Tanisku. I want to become you. Okay, you want to. Okay, our effort is like it only. Somehow we want to create so many of me and Archana or the people like that. So many have to come. That's the reason we are all sitting here with you. So it's up to you people to whatever we told, pick the thing that I told, na, movie I showed, na, looking at listening what Armstrong landed, that's triggered us. But instead of that, now we have come in front of you, in your drawing room we have come. So you are much placed better there. So you can come much faster, much better, much higher, you can come. So our best wishes, Tennis Cube, to come faster to our place. Yeah, so can you explain about solar cells? So yeah, solar cells, it's like photovoltaic effect, it works, but adu enna pannum edukaga use aagum appadina neenga chinna calculator la kuda or solar cell paakalam adha neenga poi veyila vechinga na it will start functioning like a battery.
ஸோ அது வந்து ஒரு லைட் எனர்ஜியை வந்து டிரெக்டான எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் சோலார் செல்ஸ். இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ பவர் கட்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ ஒரு உங்கள் வீட்டில் சோலார் செல் இருந்ததுன்னா யூ வில் கெட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் இருக்குது. அதை பற்றி படிக்கிறதுக்கும் இட்ஸ் அ வெரி பிக் ஃபீல்டு. சோலார் செல்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டிக்காக அது வந்து நிறையா ஸ்பேஸ் மிஷின்ஸ்லயும் சோலார் செல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அத பத்தி சார் நிறைய சொல்லலாம். ஸ்பேஸ்ல சோலார் செல்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி. யா, யூ லுக் அட் தி ஸ்பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள், தி எலக்ட்ரிசிட்டி இஸ் தி மெயின் சோர்ஸ். பட் நவ் தி சோலார் பவர் இஸ் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. தட்ஸ் ஹவ் இட் கோ. பட் தி மெயின் திங் இஸ் யூ கேனாட் கெட் தி வெயிட் மோர். சோ தட்ஸ் வை ஆக்சுவலி இன் தி சேட்டலைட்ஸ் மேஜர் போர்ஷன் இஸ் ஹவ் பிக் தி சோலார் power. So that's why that only tells how powerful the satellite is. But now you cannot have the bulky solar panels, not possible. So always you look at here, the solar cells for the space always at the highest efficiency possible as on that day. Okay, so you were like a terrestrial solar cells. When you look at our house, what Archana told and all, they talk about the efficiency not more than 15-20 type of thing. Silicon cells we're talking about. So, but when the gallium arsenide cells came, space used first, then quantum dot cells came, you are using it first. Similarly, now vapor paste also is keep going to come, because thinner the system, lightweighter, and you can carry the more power generate. So that much satellite powerful will be there. So towards that, main source of the power being the satellite being the solar power, and to do that. But now there is another activity going on, keeping that place. For example, if 30,000 kilometer, if you go, this is not like, unlike Earth is getting 12 hours, night is coming, but there light is not 12 hours. Basically, majority of the days, 24 hours like sunlight will be there. Only in the some seasons, maximum 1 hour sunlight will not be there. So that way, maximum time amount of time solar power is available. So the plan is to make big solar, whatever you are doing in terrestrial thing, terrestrial, even if you make it, not more than 6 hours it can generate power. And some places, high latitude places, even power generation also less. But we go to the, and here dust, other things also there. But whereas in the space, now as of now, we are supplying the power to the satellite. Why it cannot supply the power back to Earth? I think that is where the big research is going on. That means high efficiency solar panels go there and assemble it. And that will be generate power in terms of electricity. Then it will be focused back through some other means, some RF thing. There are already experiments going on, such that you will be able to collect the power here, okay, in the Earth. So that will distribute afterwards there. That means the solar panels in the geostationary gigawatts of power it can generate uninterrupted power. Unlike here, only 6-7 hours you can generate, but there nothing cloud. Nothing is there, and power is coming all the way, and efficiency also more. Okay, here we talk about now 300-400 watts type of thing per square meter, even with the full efficiency available. There it can generate more than 1300 watts per square meter type of thing. The power is available, okay, and here the power available because of atmosphere, other things. Power available itself per square meter is not more than 300 watts per square meter. So it makes a lot of difference. So there is a possibility. As of today, solar power is powering the satellites. Now, possibility of the satellites using the solar panel powering the Earth. That is another thing going on. It is a research. Basically, like a missile, why so many things. Similarly, satellites also various researches going on. One such research is how the solar-powered satellites. That means the satellites will power the Earth back to Earth. I think that's research going on. Yeah, defense facilities. Okay, ISRO is not purely for the DRDO, is meant for the defense, and ISRO is predominantly meant for the civilian applications. But beyond that, we can. Surveillance point of view. Surveillance point of view, ISRO can do a better thing. So what happens, our satellites over the thing, it can monitor the borders, our sea routes, everything it can monitor. So we can do a better watch of
what's happening in the border and other things. That is the point number one. Second thing is, in case of a war or something happens, for example, GPS is the system available that is required for the defense people. Where are they in the high altitude region, the day, night, you know, moving? They should know where are they. So for that, that navigation system was until some time back, it was given by the foreign companies. But now we have our own navigation satellite. So our people can make use of that. So that means where are they will see. Where enemy is coming, they will be able to locate. So these are all the main thing. Then another thing is communication. Whatever you do, you must be able to communicate with the people, correct? No? So satellite will enable the communication point of view for the defense. So the communication, navigation, and the surveillance. Okay, these are all the things, major things the satellites can do. And something more also possible, but that I think in open forum I cannot tell that. So these are all the minimum possibilities what we can do. Sir, itra neram neram ipdi poyirukkilla neram poi kondu irukirathu anal nama kelvigalai vande ellarkum solra mari sir oda email ku archana avanga email ku me nama potralam so that we can answer itra neram மிக எளிமையாக மிக சரளமாக ஜெர்மனியில் இருந்து தமிழில் வருவது வந்து இட் இஸ் ரியலி அண்ட் டெஃபினெட்லி அ குட் சர்ப்ரைஸ் சார் எங்களுக்கெல்லாம் அண்ட் இத்தனை நேரம் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது அதாவது இந்த 15 பேர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு வல்லுமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுல இணைந்திருக்கும் ஒரு 1500 மேல இதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டெய்லி வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு முயற்சி வந்து தொடரணும் தொடருவோம் என்று சொல்லி ஒரு பிரேக் எதையுமே நிறைய கொடுத்தாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஆகவே ஒரு இடைவேளை கொடுத்துருவோம் சார் ஃபைனலா இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம் ஃபியூ டிப்ஸ் ஃபார் ஸ்டோரி யூ ஆஸ்க் அர்ச்சனா டு டு தென் யூ கேன் டு சார் சோ ஐ ரெக்வெஸ்ட் அர்ச்சனா இஃப் யூ வாண்ட் டு டே எ ஃபைனல் சே சம் ஃபைனல் வேர்ட்ஸ் ஃபார் आवर ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ஆர் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் சார் ஆக்சுவலி எனக்கு இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் ஒன்று இமெயிலில் வந்துச்சு அது வந்து மேம் ப்ளீஸ் கிவ் மீ சம் குட் ரீசன்ஸ் டு பிகம் அ சயின்டிஸ்ட் அதர் தேன் சர்விங் பீப்புள் அப்படின்னு ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே இட்ஸ் ஆல் கிவ் அண்ட் டேக் தான் நீங்கள் என்ன பண்ணுறதுமே வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் எண்ட் ஆஃப் த டே ஃபார் சம் ஒன் ஆர் த அதர்வே இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஒன் ஸோ It is always in motive of serving people is just a good humanity reason so yeah earning okay if you want to earn yourself researcher aayi neengale pano sambarikkanum appadinaalum like how Elon Musk is doing like how he promoted his Tesla car vandu or space launch la pottu avaroda brand vandu eppadi famous pannaru abingiradha dhaan vandu it's an example to earn money through research so yes And இன்னொரு நான் எல்லாரும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு சே ஒன் மோர் திங் நீங்கள் ஒன்று படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் படித்து முடிச்சுட்டு அதில் உங்களோட ப்ரோக்ரஸ் என்ன உங்கள் அந்த ஃபீல்டில் உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற க்வெஸ்டின்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க யூ வில் ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர் இன் தட் வே தேங்க்யூ சார் டு யூ தேங்க்யூ அர்ச்சனா ஃபார் ஜாயினிங் ஃப்ரம் ஜெர்மனி எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா நீங்க எளிய தமிழில் கொங்கு தமிழில் வந்து பேசுவது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு டெஃபினட்டா தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் உங்களை கொண்டு வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ சார் ஃபார் பிரிங்கிங் இன் அர்ச்சனா And Archana, definitely we will also ask you for more support. எங்களோட இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை மாணவர்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் இனியும் வந்து சேர செய்யப்படக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ்ல டெஃபினட்டா உங்களை போல நிறைய பேர் அங்க இருக்காங்க ஜெர்மனில அவங்களை எல்லாம் எங்களை கனெக்ட் பண்ணீங்கன்னா மாணவர்களுக்கு டெஃபினட்டா இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று சொல்லி அர்ச்சனாக்கு விடைபெறுகிறேன் நன்றி சார் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் டெஃபினட்டா வேணும் பட் அதுக்கு முன்னாடியாக நான் சொல்லுவது வந்து உங்களுடன் இந்த 12 நாள் ஜர்னில என்னோட டீம் இருக்காங்க நீங்க உங்க டீமை சொன்னீங்க எங்களோட டீம்ல இருந்து திரு நரேஷ் திரு ராகேஷ் இவங்க எல்லாமே வந்து
Definitely, they were working day and night with you and the entire team, sir. And the last but not the least is Kribhakaran. In doing this. So, on your behalf, I would want to thank all these four people who have done this exemplary. Ipo unga final for the young children and parents, sir. Yeah, I think first now you look at here, the science is not just individual alone. That's why I told collaborative research team. I think even this effort also, like Rajkumar has told, it's a team. So now that way, today when the research, when you have a team you are doing, you are not an isolated person. Like once upon a time, scientists used to be an isolated people. It's not like that. It is a they have very good social life. And that I think just you can keep in mind. And this is also another profession. I think we can think about this also another profession that we can do. But along with the profession, you have the, rightly asked for, you can serve the people also, because your work itself serves the people. And that's due to the nation. Nation building, it happens. That many things happen. For example, any researcher today able to come out with a COVID vaccine, I think he is for generations of this family can live with that vaccine alone, because that's the amount of royalty is going to get. That is the thing today. So science and the bringing a research, and whichever the field if you go, without research not possible also, because what is today is not 10 years later. Whichever the field you take, any field you take, journalism, what was 10 years back versus journalism today is totally different. Okay, unless otherwise you do your research, be ready with the technology, it's not possible. So when that being the case, definitely for whichever the thing if you do, definitely it's a technology you have to acquire. For that, you have to learn. So you have some sort of research is there, you can be pioneer in that. That's the difference. But that's what I told. Whether you watch trade is going, okay, or you be a part of the passenger in the train, this difference is there. Okay, somebody is already doing, you following him is different from you being a part of that thing and let somebody follow. So yes, being a researcher, there is a good opportunity, you can be there. So that's the message what I'm trying to put. That is the reason why we brought to the so many people, and even today also shown you the so many avenues possible. And so that way you can join and do learn what. So it's a really enjoyable life and researcher's life is concerned. And there is no retirement per se, as long as he is ready to work. That's what I'm telling you. It's only namesake, I have retired from ISRO. That's all. But as long as I am ready to work, I'm ready to do something, I can keep doing. That's just a symbolically I'm telling. Researchers don't have a retirement. Kalam, I think he didn't retire. So many people are there like that. I think that we can do. So, but only thing is, Archana told, Virupam na sonna illaya, first you should have that virupam, then you acquire the talents, tagudi, adukana tagudi adanjarano, then automatically things will come. But this is a loop, okay? And the virupam vandu sustain banano. So then virupam sustain banna, when the technology or science is going, you should keep improving your thing. As long as the circle, if it is there, the cycle will not stop and keep moving. So my best wishes for the team, Fiji, the Hindu Tamil Disai and the team, and as well as other collaborators come. And today the youngsters who joined, they all shown the way. And I think it's a unique program we have done. And if you're able to make it like a pack, I think nothing other than that. So if possible, you can reach to the schools and parents in a better way. That means all this 11 days, 12 days program, you're able to combine it, you're able to make this on DVD. I think nothing better than that. That's what is the thing. Sir, மிக்க நன்றி. ஏற்கனவே எங்களுக்கு வந்து திருச்சியிலிருந்து சில ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் ஸ்கூல்கள் வந்து இந்த 12 பேரோட ஸ்பீச்சையும் எங்க கையில கொடுங்க, நாங்க எங்களோட 11th 12th பேரண்ட்ஸுக்கு போட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க அங்க இருக்கிற அரசாங்க பள்ளியில் இதை காண்பிப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு தருவேன், நானே வந்து அதை இனாகிரேட் பண்றேன், முடிந்தால் நான் வந்து உங்களை வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மெச்சாமி சார் உங்களையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். சோ அரசு பள்ளிகளுக்கு இதை டெஃபினட்டா கொண்டு போய் சேர்த்துவதுதான் இந்தியாவோட
முனைப்பா இருக்கும், இந்து தமிழ் திசையோட முனைப்பா இருக்கும், பிட்ஜியோட முனைப்பாவும் இருக்கும். இப்ப உங்ககிட்ட எப்படி நீங்க டெக்னாலஜியை வந்து டெவெல் பண்ணி அர்ச்சனாவை பண்ணுறீங்களோ, இப்போ கோயம்புத்தூர்ல உள்ள பிட்ஜி மேனேஜர் சென்டர் ஹெட் கார்த்திகேயன் உடனே கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் கேரியரை பத்தி சொல்லிட்டாங்க, பிட்ஜியில ஒரு கோர்ஸே கேரியரை பத்தி அவங்க ஒரு கேப்சூல் வச்சிருக்காங்கன்னா, நான் வந்து அத ஒரு வெபினாரை அடிஷ்னலா ஃப்ரீயா கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So thanks to Karthi, the center head of Fiji, who has said, who has outwardly come in the response and said that the lead appdin solrade education and development pathi or career guidance idha vande which course to choose, what career to choose appdin or course ye inayathil inindirukom athana perukum free ah kudukran solirukom. So technology vande neenga engalukku veligaatiya irukinga sir. So definitely neenga vande 11 perukum 12 perukum thanks sonninga, ana naan ungal ulpada 15 நபர்களுக்கு தனித்தனியாக சொல்ல முடியலன்னா கூட உங்கள் வாயிலாக இந்த 15 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்து தமிழ் திசையும் பிட்ஜியும் சேர்ந்து சொல்லி, என்டிஆர் எங்களை இணைத்துக் கொண்டதற்கு மிக்க நன்றி சொல்லி, மீண்டும் ஒரு கேப் விட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு மாலை பொழுதில் டெஃபினட்டா வருவோம். ஒரு வெள்ளிக்கிழமை வந்தோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸிட் ஆகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை என்டிஆர் அண்ட் இந்து தமிழ் திசையாக நன்றி சொல்லப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். Hi, this is T. Chakravarti, father of C. Aditya. C. Aditya joined the Fiji in the 8th standard as a classroom program. Initially when he started, he was a little bit nervous, I would rather say, because he used to see the students performing very well in the class. Then his teachers in the Fiji encouraged him to learn more and then practice more, by which he can also improve. So that gave him a confidence, and when he wrote the Big Bang test in 9th standard, he was able to do well. And then he was able to, from there on, he went one scale up and up and up, and now he is here. And for us, achievements, I would like to credit the Fiji for all the encouragement that they have given him, and also the guidance which they have provided all along, which helped him to excel in his studies. And also in the pandemic, they helped him not to lose the focus and kept him busy with all the necessary exercises and then practice test and so on and so forth, by which he was able to attend the exams with more confidence, and he had the more rigor, and he worked hard for that as well, so that he can achieve in his studies. Thank you.